ஹரே கிருஷ்ணா, அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இஸ்கான் சேலம் சார்பில் அனைவரையும் வரவேற்கிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கிருஷ்ணர் புருஷோத்தமராகிய முழு முதற் கடவுள் அப்படிங்கிற இந்த புத்தகத்திலிருந்து கிருஷ்ணருடைய ஒவ்வொரு கதையாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிருஷ்ணருடைய ஒரு கதையை பார்த்துட்டு அந்த கிருஷ்ணருடைய கதையிலிருந்து ஏதாவது ஒரு தாத்பரியத்தை, ஃபிலாசபிக்கல் பாயிண்ட் எடுத்து நம்ம நடைமுறை வாழ்க்கையில் அதை எப்படி பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து இந்த வாரம் 45வது கதை. ஸோ இந்த வாரம் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால குருவுக்கும் கிருஷ்ணருக்கும் நம்மளுடைய வந்தனைகளை தெரிவிச்சு நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஜ்ஞானாஞ்சன ஷலாகயா சக்ஷுருன்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. மூக்கம் கரோதி வாசாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத்க்ருபாதம் அஹம் வந்தே ஸ்ரீ குரும் தீனதாரிணம். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச ஸ்வாமினிதி நாமினே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமினிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவேன் கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்சாத்ய தேசதாரிணே. ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. 45வது கதை, ஆசானின் மகனை கிருஷ்ணர் மீட்டல். கிருஷ்ணர் அப்படிங்கிற இந்த புத்தகம் ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டத்தின் சுருக்கம். ஸ்ரீமத் பாகவதம் மொத்தம் 12 காண்டங்கள். 10வது காண்டம் கிருஷ்ணருடைய லீலைகளை மட்டுமே வந்து வர்ணிக்குது. அந்த 10வது காண்டத்தின் சுருக்கம் தான் இந்த புத்தகம். ஸ்ரீல பிரபுபாதர் தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் அல்லது இஸ்கான் உடைய ஸ்தாபக ஆச்சாரியர் கருணையோடு நம்மளுக்கு இந்த புத்தகத்தை வழங்கியிருக்கார். இதுவரைக்கும் 44 கதை பார்த்துருக்கோம். 45வது கதை இன்னைக்கு பார்க்கலாம். போன அத்தியாயம் கம்சனின் வதம். ஸோ எப்படி கிருஷ்ணர் மதுரைக்கு வந்து மதுராவுக்கு வந்து கம்சனை வதம் செய்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ தொடர்ந்து இப்போ கம்சன் கொன்ன பிறகு என்ன ஆகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். கம்சனுடைய மரணம் முடிஞ்ச பிறகு தேவகி வசுதேவர் விடுவிக்கப்படுறாங்க. சிறைச்சாலையில கம்சனால பல வருடங்கள் துன்புறுத்தப்பட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள முதல்ல விடுவிக்கிறார் கிருஷ்ணர். அது மட்டும் இல்லாமல் உக்ரசேனர் அவங்களுடைய தாத்தா, ஸோ எல்லாரையுமே வந்து மதுராவில் இருக்கிற எல்லா மதுராவாசிகளுக்கும் இன்பத்தை கிருஷ்ணர் இப்போ அதிகமாக கொடுக்க போறார். தேவகி வசுதேவர் முதல்ல கிருஷ்ணரை பார்த்த உடனே ஒரு பயம் கலந்த பக்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஐஸ்வர்ய தியானம். இப்போ யசோதா கிருஷ்ணருக்கும் உள்ள உறவுக்கும் தேவகிக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள உறவு வித்தியாசப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பல வாரங்களாக பார்த்துட்டு இருக்கோம். சுத்த மாதுரியம் அப்படிங்கிறது தான் விருந்தாவனத்தில் இருக்கிற பக்தர்களுடைய உறவு முறை கிருஷ்ணர்கிட்ட. தூய பக்தி, எந்த ஒரு கலப்படம் இல்லாத வைகுண்டத்திலையுமே தூய பக்தி தான், மதுராவிலையும் தூய பக்தி தான். ஆனால் ஐஸ்வர்ய தியானம் அப்படிங்கிற ஒரு தியானம் கலந்துருக்கும். மதுராவில் வந்து கிருஷ்ணர் சில சமயம் அவர் கடவுள் அப்படிங்கிற அந்த தியானம் இருக்கிறதுனால அந்த பயம் கலந்த பக்தி இருக்கும். ஆனால் யசோதாவுக்கு அந்த உயர்ந்த பக்தி மாதுரிய அல்லது பிரேம பக்தி இருக்கிறதுனால அந்த மாதிரி தியானம் இல்லை. அதனால கிருஷ்ணருக்கும் யசோதாவுக்கும் உள்ள உறவு முறை தேவகிக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள உறவு முறையை விட உயர்ந்ததாக கருதப்படுது. அது இங்க நம்ம பார்க்கலாம். கிருஷ்ண பலராமர் முதல்ல வசுதேவருக்கு என்ன பேசுறார் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுதே அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேவகி வசுதேவர் ரொம்ப பயம் கலந்த பக்தியோட கிருஷ்ணரை பார்த்ததுனால கிருஷ்ணருக்கு அது ரொம்ப பிடிக்கல. என்னடா அது, நம்ம அம்மா அப்பா இவ்வளோ பயம் கலந்த பக்தியோட நம்மளை பார்க்குறாங்களே அப்படின்னு பிடிக்காத காரணத்தினால அந்த யோக மாயாவுடைய தாக்கத்தினால அந்த பயபக்தியை போக்கிடுறார். உடனே கிருஷ்ணர் கிட்ட நெருக்கமா வராங்க. உடனே கிருஷ்ண பலராமர் என்ன சொல்றார், இத்தனை காலம் நீங்க எங்களுக்காக ரொம்ப ஏக்கத்தோட உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தீங்க,
ஆனா எங்களுடைய பாலிய லீலைகளை உங்களால அனுபவிக்க முடியாம போயிருச்சு அப்படிங்கறத சொல்லும்பொழுது மறைமுகமா என்ன சொல்றார், நந்த மகாராஜரும் யசோதாவும் ரொம்ப உயர்ந்தவங்க அப்படிங்கறதையும் மறைமுகமா காட்டுறார். பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பெற்றெடுக்கிறது அப்படிங்கறது ஒரு மகிழ்ச்சி உள்ள ஒரு விஷயம். அந்த குழந்தையுடைய வளர்ச்சி ஆரம்ப காலம், வளர்ந்த பிறகு கழுதை எப்படி போனா என்ன அப்படிங்கறதுலாம், ஆனா சின்ன வயசுல அந்த அம்மாவுக்கும் குழந்தைக்கும் உள்ள உறவு அப்படிங்கிறது ரொம்பவே மகிழ்ச்சிகரமானது. பெற்றோர்கள், இது மனித ஜாதியில் மட்டும் கிடையாது, விலங்கினர்கள் இல்லை எந்த ஒரு ஜாதி எடுத்துட்டாலும் குழந்தை சின்ன வயசுல வந்து அவங்க அந்த குழந்தை செய்யற அந்த செயல்களை பார்த்து பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி அதிகம். அந்த ஒரு ஆனந்தம் மகிழ்ச்சி யசோதாவுக்கும் நந்த மகாராஜுக்கும் கிடைத்ததே தவிர தேவகி வசுதேவருக்கு கிடைக்கல. ஸோ கிருஷ்ண பலராமர் என்ன சொல்றாங்க, எங்களுடைய தலையெழுத்து எங்களுடைய பிறந்த வீட்டுல எங்களால வளர முடியல, ஆனா நீங்க உங்களுடைய கருணை தான் நாங்க, நீங்க இல்லாம எங்களால பிறந்திருக்கவே முடியாது, அதனால நான் உங்களுக்கு கடன் பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றார். மனித வாழ்க்கை குறிப்பா ஆன்மீக வளர்ச்சிக்காக எத்தனையோ ஜந்துக்கள் இருக்கு, எத்தனையோ ஜந்துக்களுக்கு குழந்தைகள் இருக்கு, ஆனா மனித வாழ்க்கையில நம்ம பிறக்கிறோம் அப்படின்னா அதுக்கு உயர்ந்த லட்சியம் இருக்கு. அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் இருது. ஸோ மனிதனாய் பிறந்ததுக்கு காரணம் என்ன, தன்னை உணர்ந்து பகவானை அடைந்து உண்மையான சந்தோஷத்தை பெறுவது அப்படிங்கிறத நம்ம பல வகுப்புகளா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மனித வாழ்க்கையில பிறந்தும் கிருஷ்ணர் இங்க என்ன சொல்றார், பெற்றோர்களுக்கு தங்களுடைய கடனை தீர்க்கணும், பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உள்ள அந்த உறவு பற்றியும் பேசுறார். யார் ஒருத்தர் தன்னுடைய பெற்றோர்களை சரிவர பார்க்கலையோ அவங்களுக்கு நரகம் நிச்சயம் அப்படிங்கிறார். பிரம்மச்சாரிகளுடைய கதி என்ன அதை நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் எங்களால எந்த சேவையும் உங்களுக்கு செய்ய முடியல, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வேண்டார் தேவகி பார்த்தோமே. ஸோ தேவகி வசுதேவர் அதை கேட்ட உடனே ரொம்ப மகிழ்ச்சியில ஆழ்ந்து பரவச நிலை கண்டிருந்து தார தாரியா தண்ணி கொட்டுறது. கிருஷ்ண பலராமரை போய் அணைச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மாதா பிதா குரு தெய்வம் பொதுவாக வந்து தமிழ்லையும் ஒரு பழமொழி சொல்வதுண்டு, தாயை சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்ட்டு சொல்லப்படுறது. ஸோ இந்த மாதா பிதா குரு தெய்வம் இது ஒரு தனி சப்ஜெக்ட், நம்ம இன்னைக்கு அதை பார்க்கறதுக்கு நேரம் இருக்காது, சுருக்கமாக வேணா சொல்லிட்டு இன்னொரு வகுப்புல நம்ம வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிறது பொதுவாக மக்களுடைய எண்ணம் என்னன்னா, அம்மா தான் எல்லாம், கடவுளை கும்பிடலனாலும் பரவாயில்ல அம்மாவை வந்து நம்ம தெய்வமாக கும்பிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு, நம்ம எந்த பெற்றோர்களையும் தவறாக சொல்றது கிடையாது, நம்மளுடைய கடமை வேத கலாச்சாரம் குழந்தைகள் பெற்றோர்களை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது வேத கலாச்சாரம், அதுக்கு எதிராக யாரும் நம்ம பேச போறது கிடையாது. பட் ஆனால் அதுல புரிதல் அப்படிங்கிறது முற்றிலும் 180 டிகிரி ஆப்போசிட்ல இருக்கு. மக்கள் என்ன சொல்றான், மாதா முதல்ல, பிதா ரெண்டாவது, குரு மூணாவது, தெய்வம் நாலாவது. ஆனா இது ஆக்சுவலா திருப்பி போடணும், மாதா பிதா குரு தெய்வம் என்ன அப்படின்னா, அம்மா வந்து அப்பா யார் காட்டணும், அப்பா வந்து குரு யார் அப்படின்னு காட்டணும், குரு கிருஷ்ணர் யார், கடவுள் யார், தெய்வம் யார் அப்படிங்கறத காட்டணும். ஸோ அதுக்குதான் இதை சொன்னாங்களே தவிர, நாஸ்திகத்தனமான கொள்கைகள் பேரளவுல சமுதாயத்துக்கு நல்ல விதத்துல சொல்ற மாதிரி சொல்லி நாஸ்திகத்தனத்தை இந்த மாதிரி பல கொள்கைகளை பரப்புறதை நம்ம பார்த்துருக்கோம். அதுல இதுவும் ஒண்ணு, நம்ம ஏமாறணும் அவசியம் இல்லை. ஸோ பெற்றோர்களுடைய கடமை ஆன்மீக குரு கிட்ட நம்மளை வழிகாட்டி நம்மளுடைய மனித வாழ்க்கையின் உண்மையான லட்சியத்தை அடைவதற்காக அவங்க உதவி செய்யணும். இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த சுழற்சியில இருந்து நம்மளை தப்பிக்க வைக்கிறதுக்காக தான் அவங்க நம்மளை பெற்றெடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா சாஸ்திரம் என்ன சொல்றது, நீங்க குழந்தையே பெற்றெடுக்க கூடாது, பெற்றோரே ஆகக்கூடாது அப்படிங்கிற சாஸ்திரம் சொல்றது. ஏன்னா நாய் பண்ணி எல்லா மிருகத்துக்கும் குழந்தைகள் இருக்கு, அந்த குழந்தைகளுடைய அடிப்படை தேவையை மிருகங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா மனிதர்களுடைய அவருடைய குழந்தைகள் அடிப்படை தேவையை நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதுவும் மாறிக்கிட்டே வருது வச்சுக்கோங்க. ஆனா அந்த குழந்தையுடைய ஆன்மீக தேவையை பார்த்துக்கும் பொழுதுதான் மனிதனுடைய உண்மையான லட்சியத்தை அவங்க பூர்த்தி செய்யறாங்க. இல்லைன்னா குழந்தைய பெற்றெடுக்க கூடாது, கல்யாணமே செஞ்சுக்க கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஸோ அதனால மனித வாழ்க்கையின் லட்சியம், பல பல கோடி ஜென்மங்கள் ஒவ்வொரு ஜீவாத்மாவும்
பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழற்சியில சுத்தின் இருக்கு. ஸோ இந்த சுழற்சியிலிருந்து விடுபடுறதுக்கு தான் இந்த மனித வாழ்க்கை. இல்லை அப்படின்னா இதை யார் துஷ்பிரயோகம் பண்றாங்களோ மறுபடியும் மறுபடியும் பிறந்து கஷ்டப்படணும். ஸோ இந்த ஒரு உயர்ந்த லட்சியத்தை பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கணும். அது ஒரு குருவை அணுகி அவங்களும் அந்த ஆன்மீக கல்வியை பெற்று அந்த குழந்தைக்கும் அந்த ஆன்மீக கல்வியை சிறு வயதிலிருந்தே புகட்டணும். இல்லை அப்படின்னா சாஸ்திரம் சொல்றது மிருகத்தனமான வாழ்க்கை அப்படின்னு சொல்றது, அதாவது கல்யாணமே பண்ணிக்க கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஸோ ஆனா இன்னைக்கு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு என்ன சொல்லி வளர்க்குறாங்க, 2 வயசு 3 வயசு குழந்தை 4 வயசு குழந்தை, அந்த குழந்தைய போய் நீ என்ன ஆகணும் அப்படின்னு போய் கேட்ட வச்சுக்கோங்களேன், டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும். அதுக்கு டாக்டர்னா என்ன தெரியாது, இன்ஜினியர்னா என்ன தெரியாது. ஆனா சின்ன வயசுல இருந்து போய் டாக்டர் படிக்கணும், நீ இன்ஜினியர் ஆகணும், அவன் பாரு 2 கார் வாங்கியிருக்கான், நீ 3 கார் வாங்கணும், பெரிய காலேஜ்ல படிக்கணும், நல்லா பணம் சம்பாதிக்கணும், இதைதான் வந்து புகுட்டுறாங்களே தவிர ஆன்மீக விஷயத்தை சொல்லி கொடுக்கறது இல்லை. ஸோ அதனுடைய பக்க விளைவுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய சமுதாயம் எந்த அளவுக்கு சீர்கேட்டு இருக்கு, பெற்றோர்கள் எல்லாம் இறுதியில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, முதியோர் இல்லத்துல சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த நற்குணங்கள் அப்படிங்கிறதே புகுட்டாம வெறும் காசு பணம் பௌதிக வாழ்க்கையே லட்சியம் அப்படின்னு சொல்லி வளர்க்கறதுனால நற்குணங்களே இல்லாம போயிட்டு இருக்கு. அதனுடைய விளைவா எந்த பெற்றோர் அந்த குழந்தைக்காக வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டு அந்த பள்ளிக்கூடத்துக்கு அமிச்சு எல்லா விஷயத்தையும் செய்தாங்களோ அதே பெற்றோர்களை மரியாதை கொடுத்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பான விஷயங்களை செய்வது கிடையாது. ஸோ இது ஒரு ஆழமான சப்ஜெக்ட் மேடம், நான் இருக்கணும்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு பேச முடியாது. இப்போ ஹிரண்ய கஷிப்பு மாதிரி இருந்த பெற்றோர்கள் இருந்தாங்க அப்படின்னா அத்தகைய பெற்றோர்களை மதிக்கணும் அவசியம் கிடையாது. ஹிரண்ய கஷிப்பு யார் தெரியாது அப்படின்னா பிரகலாதருடைய தந்தை ராவணன். ஹிரண்ய கஷிப்பு மாதிரி நம்ம பெற்றோர்கள் இருந்தாங்க அப்படின்னா பிரகலாதர் என்ன பண்ணார், நரசிம்மதேவ் வந்து பிரகலாதர் நிற்கிறாரு, நரசிம்மர் அவதரிக்கிறாரு, பிரகலாதருடைய அப்பா கொல்ல போறாரு, ஆனா பிரகலாதரை பார்த்துக்கிட்டு நாராயணா நாராயணா அப்படின்னு சொல்லி கொன்ன பிறகு வெரி குட் அப்படின்னு மாலை போடுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த பிரகலாதர மகாஜனம் தூய பக்தர் அப்படின்னு நம்ம வழிபடுறோம், அப்பேற்பட்ட தூய பக்தர் பெற்றோரை காப்பாத்தலையே அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஏன் காப்பாத்தல அப்படின்னா, ஏன் பெற்றோரை மதிச்சார் ஆனா அவரு நீ நாராயணா அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால பிரகலாதர் என்ன சொன்னார், அப்பா உங்களை நான் மதிக்கிறேன், ஆனா உங்களுடைய தந்தை ஆனா கடவுள் நீங்க மதிக்கிறது கிடையாது, ஸோ அதனால நீங்க சொல்ற பேச்சை நான் கேட்க முடியாது. ஸோ இன்றைய வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம், என்ன தத்துவத்தை குறிப்பா பார்க்க போறோம் அப்படின்னா கல்வி. கிருஷ்ண பலராமர் வந்து குருகுலத்துல போய் இப்போ படிக்க போறாங்க. ஸோ குருகுல கல்வியின் முக்கியத்துவம் என்ன, நவீன கல்வி முறையில இன்னைக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு, ஒலிம்பிக்ஸ்ல ஏன் இந்தியா கோல்டு மெடல் அதிகம் வாங்குறது இல்லை, நம்மளுடைய பாட திட்டங்கள்லையும் சரி இல்ல வெளிநாட்டுல இருக்கிற பாடத்திட்டங்கள்லயும் இருக்கிற வேறுபாடுகள் பௌதிகத்தனத்திலயுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த வேறுபாடுகளை வந்து நிறைய மேற்கோள் காட்டி சொல்வது உண்டு. பட் நம்ம வந்து அந்த மேற்கோள்களை பார்க்காம ஆன்மீக ரீதியா நம்மளுடைய குருகுல கல்வி முறை யார் இதை பயிரலாம், இதனுடைய பிரயோஜனம் என்ன, யார் இதை அழிச்சா ஏன் அழிச்சாங்க, இந்த விஷயங்களையும் நம்ம பார்ப்போம் இன்னைக்கு. ஸோ பாகவதம் 11 காண்டத்துல தேவர்ஷி பூதா பிரணாம் பித்ருணாம் நா கிம் கரோணாயம் ரிணீச்சராஜன் சர்வாத்மனாய சரணம் சரண்யம் கதோ முகுந்தம் பிரஹிருத்ய கர்த்தம். இந்த ஸ்லோகத்துல வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஒருத்தர் இந்த உலகத்துல பிறந்தாலே பல 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 பேருக்கு பல விஷயங்களுக்கு அவர் கடன் பட்டிருக்கார், இஸ் ஆப்ளைஜ்ட், பெற்றோர்களுக்கு ரிஷிகளுக்கு பூமிக்கு தேவர்களுக்கு இந்த மாதிரி பல பல விஷயங்களுக்கு. பெற்றோர் மட்டும் கடமை கிடையாது, எத்தனையோ பேரை நம்ம திருப்தி செய்யணும், பூமி நிலம் காற்று தேவர்கள் 33 கோடி தேவர்கள் கடவுள் ரிஷிகள் நம்மளுக்கு கொடுத்த ஞானம் சாஸ்திரங்களை கொடுத்த குருக்கள் இவங்களை எல்லாரையுமே திருப்தி பண்ணாம நம்மளுடைய புலன் இன்பத்துக்காகவே வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா பெரிய கடனாளி ஆயிடுவோம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஆனா யார் ஒருத்தர் கதோ முகுந்தம் பரிஹர்த்திய கர்த்தம் சரணம் சரண்யம் முகுந்தனுடைய பாதங்களுக்கு சரணடைகிறாங்களோ எல்லா விதமான கடன்களும் எளிமையா போக்கப்படுது. பகவானுடைய சரணாகதி, பகவானை சரணாகதி அடைகிறது மூலமாக மற்ற கடமைகள் அனைத்துமே பூர்த்தி செய்யப்படுது. ஸோ இது நான் இருக்கிறேன்னு சொன்னது ரொம்ப ஆழமான தத்துவம், இன்னைக்கு பேச நேரம் இருக்காது. ஸோ அதனால பிரம்மச்சாரிகள் இந்த ஒரு
கட்டத்துல இந்த ஒரு ஸ்லோகத்துல இருந்து நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுடைய கடன்கள் எப்படி பூர்த்தி அடைகிறது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப உக்ரசேனர், உக்ரசேனரை கிருஷ்ணர் விடுவிச்சு என்ன பண்றார், அவரை ராஜாவாக்குறார். யதுவுடைய குலத்துக்கே வந்து ராஜாவாக்குறார். சோ கம்சனுடைய ஆட்சி காலத்துல எல்லா ராஜாக்கள் பக்கத்துல இருந்த எல்லா யது வம்சத்தை சேர்ந்த, எது மட்டும் இல்லாம அந்தகா, விருஷ்ணி, போஜா என்ன எல்லா குலத்துல இருக்கிற ராஜாக்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா அவன் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தான். யார் அவன் பேச்ச கேட்கலையோ அவங்களை கைது செய்து சித்திரவதை பண்ணிட்டு இருந்தான். சோ இப்ப எல்லா ராஜாக்களையும் விடுவிச்சு எல்லாரையுமே வந்து உக்ரசேனருடைய ஆட்சி கீழே கிருஷ்ணர் கொண்டு வர்றாரு. பல சின்ன சின்ன அரசாங்கம் அங்கங்க இருக்கு. இப்ப எல்லா அரசாங்கங்களையுமே வந்து ஒரே ஆட்சி கீழே கிருஷ்ணர் கொண்டு வர்றாரு. உக்ரசேனரை எல்லாருக்குடைய தலைவரா கிருஷ்ணர் பிரதிஷ்டை செய்யறாரு உக்ரசேனரை. சோ இப்ப கிருஷ்ணரையுமே பாத்தீங்க அப்படின்னா உக்ரசேனர் கீழே செயல்படுவதற்கு தயாரா இருக்கார். அப்கோர்ஸ் கிருஷ்ணர் தான் எல்லாருடைய மூத்தவர், முழு முதல் கடவுள். பட் இருந்தாலும் ஒரு பிரஜையா வந்து இங்க நம்மளுக்கு உதாரணமா இருந்து தன்னுடைய விஷயங்களை காட்டுறார். சோ எல்லா மதுராவாசிகள் எல்லா ஜீவன்களுக்கும் கிருஷ்ணர் இப்போ உறுதுணையா இருந்து எல்லாருடைய உண்மையான நலனுக்காக இப்போ கிருஷ்ணர் செயல்பட போறார். எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. குறிப்பா மதுராவாசிகள் இத்தனை வருஷமா கிருஷ்ணரை பத்தி மட்டும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ கிருஷ்ணருடைய எல்லா லீலைகளையுமே கம்சனுடைய தொல்லை இல்லாம பார்க்க போறாங்க, சந்தோஷமா இருக்க போறாங்க. சோ இப்போ எல்லாரும் கிருஷ்ண பலராமருடைய பாதுகாப்பு கீழையும் வாழ போறாங்க. இப்ப அடுத்து நந்த மகாராஜா மற்றும் யசோதா கிருஷ்ணர் பலராமரை எப்போ திரும்ப விருந்தாவனத்துக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிருஷ்ணர்கிட்ட பேசுறாங்க, கம்சனை அழிச்சுட்ட, எல்லா வேலையும் முடிஞ்சது, போலாமா அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா கிருஷ்ண பலராமர் என்ன சொல்றாங்க, எங்களுடைய கடமைகள் இன்னும் முடியல, இன்னும் சில தர்ம காரியங்கள் இருக்கு, எங்களுடைய அம்மா அப்பா தேவகி வசுதேவரை பல வருஷம் கழிச்சு இப்பதான் பார்த்துருக்கோம், அவங்களுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள்லாம் இருக்கு, நீங்க இப்ப போங்க, கூடிய சீக்கிரம் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருடைய தந்திரமான பேச்சில் பேசி அவங்கள வந்து வழி அனுப்பும் பொழுது நந்த மகாராஜருக்கு தாங்க முடியல அந்த பிரிவை, உடனே அழுவ ஆரம்பிக்கிறார். அஃப்கோர்ஸ் யசோதா அம்மா எல்லாரும் அழுவ ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்குமே பல விதமான பரிசுகளை கொடுக்கிறார். கிருஷ்ணர் சொல்றார், என்னுடைய பிரிவை உங்களால் தாங்க முடியாதுதான், பட் இருந்தாலும் வெகு சீக்கிரம் என்னுடைய கடமைகளை முடிச்சுன்னு நான் திரும்ப வருவேன். அஃப்கோர்ஸ் வைஷ்ணவ ரீதியாக நம்ம வந்து பார்க்கும்பொழுது கௌடிய வைஷ்ணவ சித்தாந்தத்தில் இந்த பிரிவு மூலமாக எப்படி அவங்களுடைய அன்பானது பக்தியானது வளருது அப்படிங்கிறத நம்ம பல தடவை பார்த்துருக்கோம். விராக தாபம் விப்ரலம்ப சேவா அப்படிங்கிறது பேர். இதுதான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க வந்தார். ஸோ இப்போ யசோதாமா நந்த மகாராஜ் கூட வந்த அனைத்து ரஜவாசிகளும் திரும்ப போறாங்க. ஸோ கிருஷ்ணருக்கு வயசு இப்போ 10 வயது 6 மாதம் கிட்டத்தட்ட. இப்போ சத்திரிய தர்மத்தில் வந்து குறிப்பாக இந்த காலத்தில் உபநயனம், உபநயனம் அப்படின்னா உப நயனா அப்படின்னா பவித்ரோ, நம்ம பிராமண தீட்சை வாங்குற பக்தர்களுக்கு பூணல் கொடுப்போம் இல்லையா, உபவித்தா. ஸோ அந்த பூணல் அதுக்கு ஒரு சம்ஸ்காரம், சம்ஸ்காரம் அப்படின்னா சடங்குகள், வேத சடங்குகள், இந்த மாதிரி எத்தனையோ சடங்குகள் இருக்கு. ஒருத்தர் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே பாத்தீங்க அப்படின்னா பல சடங்குகள் ஆரம்பிக்குது. கர்ப்பாதான சம்ஸ்காரம் சொல்லி ஒரு தாய் தந்தை இணையும் பொழுது நல்ல உணர்வுல நல்ல நேரத்துல பகவானுடைய அனைத்து ஆன்மீக காரியங்களையும் ஈடுபட்டு கிருஷ்ணா ஒரு நல்ல ஆத்மாவை அனுப்பிவை, அந்த ஆத்மாவையும் நான் பக்தி பாதையில நான் வழிநடத்தி மறுபடியும் இங்க பிறக்காம பாத்துக்கிறது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி அந்த தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடும் பொழுதே அந்த வேத சடங்கு, அதுவே ஒரு வேத சடங்கா வந்து சாஸ்திரம் சொல்றது. ஸோ அந்த சடங்குல இருந்து ஆரம்பிச்சு பல சடங்குகள் கிட்டத்தட்ட ஒரு 14 சடங்குகள் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்றது. பட் ஒவ்வொரு குலத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சில வேறுபாடுகள் இருக்கு. ஸோ சத்திரிய தர்மத்துல இந்த கிருஷ்ணருக்கு இப்ப இருக்கிற வயசுல உபநயனம் செய்யணும். உபநயனம் அப்படிங்கிறது இந்த சம்ஸ்காரம் பூணல் போடுறது. ஸோ பூணல் எதுக்கு போடுறோம், இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற டிஎம்கே காரன் நாஸ்திகத்தனமான கொள்கைகளை வச்சுட்டு இருக்க சில அரசியல்வாதிகளை கேட்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க, முதுகு சொரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா இன்னைக்கு பேரளவுல இருக்கிற நிறைய பிராமணர்கள்
மக்களுடைய வாழ்க்கை, அதாவது பூணல் போடாத மக்களுடைய வாழ்க்கையும் பார்க்கும்பொழுது, பூணல் போட்டுண்டு அவங்க வாழற வாழ்க்கையும் பார்க்கும்பொழுது பெரிய வித்தியாசம் இல்லாமல் வாழும்பொழுது, ஸோ இத்தகைய விமர்சனங்களை வந்து நம்ம ஒரு விதத்துல தப்பு சொல்ல முடியாது. ஸோ அதனுடைய துரதிருஷ்டவசத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ கிருஷ்ண பலராமருக்கு இந்த தீட்சை கொடுக்கப்படுது. இது என்ன சாஸ்திரத்துல எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, த்விஜா, இரண்டாவது பிறப்பு. முதல் பிறப்பு அப்படிங்கிறது அம்மா அப்பாவுடைய தாம்பத்திய வாழ்க்கையினால நம்ம பிறக்கிறோம். இரண்டாவது பிறப்பு என்ன அப்படின்னா, குருவுடைய தீட்சை மூலமாக ஆன்மீக ஞானம் நம்மளுக்கு புகட்டப்படுது. உப நயனா, உப அப்படின்னா நியர், கிட்ட. நயனா அப்படின்னா பார்வை, நம்மளுடைய பார்வை கடவுள் கிட்ட கொண்டு வருவது அப்படிங்கிறது தான் உபநயனம் அல்லது உபநிஷத். நயனா அப்படின்னா குரு அப்படிங்கிறத அர்த்தமும் இருக்கு. உபநிஷத் அப்படின்னா உப அப்படின்னா மறுபடியும் கிட்ட, நிஷத் அப்படின்னா கிட்ட கொண்டு வர வழிமுறை. உபநிஷத்தை படிக்கிறது மூலமாக பகவான் கிட்ட வருவதற்கான வழிமுறையை அதுல கொடுத்ததுனால அதுக்கு உபநிஷத். சோ நயனா அப்படின்னா குருவுடைய பார்வை கிட்ட, குருவுடைய பார்வை கிட்ட இருக்கிறதுனாலையும் உபநயனம். சோ உபநயனம் செய்தவருடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னா, குரு குருகுலத்துல போய் உபநயனம் முடிஞ்ச உடனே, பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கு, எப்ப அந்த உபநயனம் செய்யணும் அப்படிங்கறதும் இருக்கு. சோ அவங்களுக்கு அந்த உபநயனம் சம்ஸ்காரம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, குருகுலத்துல போய் தங்கி ஆன்மீக கல்வியை பயிலுவாங்க. ஆன்மீகம் மட்டும் கிடையாது, நம்ம பௌதிக வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அதுவுமே வந்து குருகுலத்துல வந்து சொல்லப்படுது. இன்னைக்கு உபநயனம்லாம் பாத்தீங்க அப்படின்னா, நிறைய ஜாதியில கல்யாணத்துக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னால பூணல் போடுற உபநயனம் சம்ஸ்காரம் செய்வாங்க. அது பிறந்த உடனே குருகுல கல்வியை பயில்வதற்கு முன்னால பூணல் போட்டு குரு கீழே ஆன்மீக கல்வியை பயிற்சி செய்து, அதுக்கு பிறகு வயசு 18 வயசு தாண்டின பிறகு கல்யாணம் செஞ்சுப்பாங்க. ஸோ அதுக்காக பூணல் போடப்பட்டது குருகுலத்துக்கு. இப்போ கல்யாணத்துல யக்ஞத்துக்கு உட்காரணும், அதுக்கு பூணல் தேவை அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்க, கல்யாணத்துக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னால, 10 வருஷத்துக்கு முன்னால செய்ய வேண்டியத 3 மணி நேரம் சடங்கு. எப்படி ஒரு இந்த ஆன்மீக கலாச்சாரம் சீர்குழையுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அழிஞ்சு போயிட்டு இருக்கு, ஒரு சடங்கா பண்ணிட்டு இருக்காங்க. அது போட்ட உடனே 1 மணி நேரத்துல எல்லாமே முடிஞ்சிருச்சு. கிருஷ்ணரே 64 நாள் எடுத்துக்கிட்டார் எல்லாத்தையும் கத்துக்கிறதுக்கு, அவசியம் இல்லை. அஃப்கோர்ஸ் கலைகள், 64 கலைகள், ஆயக்கலைகள் 64, இதை மட்டும் கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது குருகுலத்தினுடைய நோக்கம் கிடையாது. இது ஒரு சைட் சப்ஜெக்ட் தான். முக்கியமான சப்ஜெக்ட் என்ன, குருகுலத்துல பயில வேண்டியது ஆன்மீக விஷயங்கள். நம்மளுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன, நம்ம எப்படி அந்த லட்சியத்தை நோக்கி பயணிப்பது அப்படிங்கிறது தான். எந்த விதமான கெட்ட குணங்களையும் வளர்த்துக்காம நற்குணங்களை வளர்த்துக்கிறது, கேரக்டர் வாஸ் தான் ஃபோக்கஸ். குணங்கள் அப்படிங்கறதான் குருகுல கல்வியின் முக்கிய மையமாக இருந்தது. ஸோ இப்போ கிருஷ்ண பலராமர் உடைய எதுகுலத்தினுடைய பிரீஸ்ட் பூஜை பண்றவர் பாத்தீங்க அப்படின்னா, அந்த குலத்துக்கு கர்காச்சாரியா, கர்கமுனிதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த குலத்துல மூத்தவர். எல்லா விதமான சடங்குகளையும் ஆன்மீக விஷயங்களும் அவர் தான் செய்து வைப்பார். ஸோ கர்காச்சாரியருடைய வழிகாட்டுதல் மூலமாக இந்த சம்ஸ்காரம் நடைபெறுது. ஸோ வசுதேவர் மகிழ்ச்சியில பல விதமான தானங்களை கொடுக்கிறார். அவர் கிருஷ்ணர் பிறந்தப்போ மனசுல நினைச்சார் பாத்தீங்களா, அந்த 12,000 பசுக்கள், அந்த பசுக்களை தானம் கொடுக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சத இப்போ அந்த பசுக்களுமே பாத்தீங்கன்னா கம்சனுடைய ஆட்சியில கைது செய்யப்பட்டு உள்ள அடைக்கப்பட்டிருந்தது அந்த பசுக்கள்லாம். அந்த பசுக்களும் விடுவிச்ச பிறகு அனைத்து பசுக்களும், அது மட்டும் இல்லாம பலவிதமான தங்கம் நகைகள், பலவிதமான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து பிராமணர்கள் எல்லாருக்குமே வந்து தானம் கொடுக்கப்பட்டது. கிருஷ்ண பலராமருக்கு காயத்ரி மந்திரம் உபதேசிக்கப்பட்டது. அந்த காயத்ரி மந்திரம் உபதேசம் ஆன பிறகு பல விதமான விதிமுறைகளை செய்யணும். சந்தியா, திருசந்தியா, 3 சந்தியாக்கள். சந்தியா அப்படின்னா இடை, காலையில ராத்திரியிலிருந்து காலை வரும்பொழுது பிரம்ம முகூர்த்த நேரத்துல, அது ஒரு இடைப்பட்ட காலம். அந்த இடைப்பட்ட காலத்துல காயத்ரி ஜபம் செய்யணும். அப்புறம் மதிய வேலை, இடைப்பட்ட வேலையில, அப்புறம் சாயங்காலம். 3 சந்தியா, திருசந்தியா அப்படின்னு சொல்லப்படுது. அஃப்கோர்ஸ்
ஒவ்வொருத்தருக்கு மந்திரங்கள் என்னென்ன கொடுக்கப்படுது அப்படிங்கிறதையும் வேறுபாடு இருக்கு ஒவ்வொரு ஜாதியை பொறுத்து. அந்த ஆழமா நம்ம வேணா இன்னொரு உபன்யாசத்துல அந்த விஷயங்களை நம்ம பேசலாம். ஆண்கள் பெண்களுக்கு கிடையாது, பட் பெண்கள் கல்யாணமான பிறகு சில சம்பிரதாயங்கள்ல சில மந்திரங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படுது, சில சம்பிரதாயங்கள்ல பெண்களுக்கு காயத்ரி மந்திரம், எந்த சம்பிரதாயத்திலுமே பிரம்ம காயத்ரி மந்திரம் கொடுக்கறது கிடையாது பெண்களுக்கு, பட் வேற ஒரு சில மந்திரங்கள் சில சம்பிரதாயங்கள்ல கொடுக்கப்படுது. சில பிரபுபாதர் மேற்கத்திய நாட்டுல இஸ்கான பிரச்சாரம் செய்தப்போ ஒரு அடிப்படை அத்தியாவசிய தேவையினால பிரம்ம காயத்ரி சில பிரபுபாதர் பெண்களுக்கு கொடுத்தார். வேதங்கள்லயோ சாஸ்திரத்திலயோ எந்த ஆச்சாரியரும் அந்த விஷயத்தை செய்தது கிடையாது. ஆனா சில பிரபுபாதர் கிருஷ்ண பக்தியை எல்லாருக்கும் பிரச்சாரம் செய்யணும், வேகமா எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த அவசர காலத்துல இருந்ததுனால சில காரியங்களை அவர் செய்தார். உதாரணத்துக்கு பிரம்மச்சாரிணி ஆசிரம், பிரம்மச்சாரிணி ஆசிரம் அப்படிங்கறத சாஸ்திரத்துல கிடையவே கிடையாது. பிரம்மச்சாரி அப்படின்னா அது ஆண்களுக்கு மட்டும்தான், பிரம்மச்சாரிணி அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது. பெண்கள் அப்படின்னா திருமணம் செய்து கொள்ளணும், திருமணம் செய்து கொண்டு பக்தியை கணவரோடு சேர்ந்து குழந்தைகளோட சேர்ந்து பயிலணும். ஆனா சில பிரபுபாதர் மேற்கத்திய நாட்டுல அப்போ இஸ்கானை ஆரம்பிச்சப்போ கிருஷ்ண பக்தி எடுத்துக்கணும் அப்படின்ட்டு வந்த பெண்களுக்கு வீட்டுல எந்த ஒரு அடைக்கலமும் இல்லை, எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை பக்தி செய்வதற்கு. அதனால சில பிரபுபாதர் பிரம்மச்சாரிணி ஆசிரமம் அப்படிங்கிறத அப்போ ஆரம்பிச்சார். ஸோ அந்த மேற்கத்திய நாட்டுல சூழ்நிலைகள் சரியில்லாத சமயத்துல அதை செய்தார். ஆனா இந்தியாவில் அதை செய்யல சில பிரபுபாதர். ஸோ எங்க என்ன ஏது தேவையோ ஆச்சாரியரா இருந்ததுனால சில சாஸ்திர கோட்பாடுகளை சில பிரபுபாதர் தேவைக்கு ஏற்றவாறு மாற்றி அமைச்சார். உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவை கடல் தாண்டி எந்த ஒரு சாதுவும் பயணம் செய்யக்கூடாது. ஸோ சில பிரபுபாதர் அதை பின்பற்றி இருந்தார் அப்படின்னா நம்மளாம் இன்னைக்கு கிருஷ்ண பக்தி வந்திருப்போமா? எத்தனை வெளிநாட்டு மக்கள், கோடிக்கணக்கான பக்தர்கள் உலகம் முழுக்க இன்னைக்கு கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சாஸ்திரத்துல சில தர்மங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனா சில சமயம் உயர்ந்த தர்மத்துக்காக தாழ்ந்த தர்மத்தை விடலாம் அப்படிங்கிறதையும் சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுவும் ஒரு செப்பரேட் சப்ஜெக்ட் மேட்டர், நம்ம இன்னைக்கு அதை பார்க்க முடியாது. ஸோ எந்த ஒரு உயர்குல எந்த ஒரு உயர்குல ஜாதியிலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி எங்களுடைய குடும்ப ஆச்சாரியர் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர், எங்க குடும்பத்துக்கு இவர் தான் ஆச்சாரியர். ஸோ இன்னைக்கு இதுவுமே தீட்சை வாங்குறது அப்படிங்கிறது சடங்கு மாதிரி ஆகிப்போச்சு, துரதிருஷ்டவசமா. ஸோ ஆனா ஆச்சாரியருடைய கடமை ஆன்மீக கல்வியை போதிச்சு அவங்க மனசை எப்படி கட்டுப்படுத்துறது, புலன்களை எப்படி கட்டுப்படுத்தி கடவுளை எப்படி அடைய வைக்கிறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணுமே தவிர இன்னைக்கு தீட்சை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சடங்கா போயிருச்சு. ஸோ கிருஷ்ணர் என்ன சொல்றார், தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையான உபதேக் சாந்தி தே ஞானம் ஞானினா தத்துவ தரிசனா. கீதையில என்ன சொல்றார், ஒரு மனிதனா பிறந்த எல்லாருமே ஒரு குருவை அணுகி தத்வித்தி பிரணிபாத்தேன பணிவோடு கேள்விகளை கேட்டு சேவையை செய்து ஆன்மீக கல்வியை பெற்றுக்கொள்ளணும், ஆன்மீகத்தை உணரணும் அப்படிங்கிறத கீதையில தெளிவா சொல்றார். இப்போ அத அவரே உதாரணமா இருந்து காட்ட போறார். ஸோ குருகுல கல்வி, ஸோ இந்த காய பிரபுபாத் சொல்றாரு, இட் இஸ் கஸ்டமரி ஆஃப்டர் காயத்ரி இனிஷியேஷன் டு லிவ் அவே ஃப்ரம் ஹோம் இன் குருகுலா அண்ட் கெட் ட்ரைன்ட் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஸோ காயத்ரி தீட்சை முடிஞ்ச பிறகு பொதுவாக என்ன வழக்கம் அப்படின்னா குழந்தைகள் குருகுலத்துக்கு அனுப்பப்பட்டு அவங்களுக்கு அங்கே கல்விகள் கொடுக்கப்படும். ஸோ வசுதேவர் தேவிக்கு பாருங்க எந்த அளவுக்கு பொறுப்பா இருக்கு, இத்தனை வருஷம் கழிச்சு கிருஷ்ணரை பார்த்துருக்காங்க, பட் இருந்தாலும் கிருஷ்ணர் வந்து ஒழுங்கா கல்வியை பயிலணும்னு சொல்லி, அஃப்கோர்ஸ் எல்லா கல்விக்கும் மூலம் கிருஷ்ணர், அவர்கிட்ட இருந்தா எல்லா கல்வியும் வருது. இருந்தாலும் அவங்க தாய் ஸ்தானத்துல இருக்கிறதுனால கிருஷ்ணர் ஒரு மானிட ரூபமா அவதரிச்சதுனால இந்த லீலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ கிருஷ்ணருடைய நன்மைக்காக அவங்க குருகுலத்துக்கு அனுப்புறாங்க. கிருஷ்ணரும் எல்லாருக்கும் ஒரு உதாரணமா இருக்கணும் அப்படிங்கிறதுனால அவரும் குருகுலத்துக்கு போய் பயில்றார். எந்த குருகுலம், அவந்திபுரில இருக்கிற சாந்தி பணிமுனி ஆசிரம். சாந்தி பணிமுனி ரொம்ப பிரபலம் வாய்ந்த ஒரு ஆச்சாரியர். ஸோ உஜ்ஜைன் அப்படிங்கிற இடத்துலதான் இந்த அவந்திபுரா அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த அங்கதான் வந்து கிருஷ்ணர் கிருஷ்ணர் மதுராவில் இருக்கார். உஜ்ஜைன் அப்படிங்கிறது இன்னைக்கு எந்த ஸ்டேட் ஐ டோன்ட் நோ. ஸோ உஜ்ஜைனுக்கு வந்து கிருஷ்ணர் இந்த குருகுல கல்வியை பயில போறார். ஸோ கிருஷ்ண பலராமர் தன்னுடைய ஆச்சாரியருக்கு எல்லா விதத்திலுமே மரியாதைகளை செலுத்தி பணியோடு சேவை செய்து இந்த ஆன்மீக கல்வியை இப்போ பயில போறார். ஸோ ஆச்சாரியர் என்ன பண்றார், வேத ஞானம், வேத ஞானத்தில் இருக்கிற அனைத்து விஷயங்களையுமே வந்து கிருஷ்ணருக்கு போதிக்கிறார். கிருஷ்ண பலராமர் சத்திரியரா இருக்கிறதுனால அவங்களுக்கு சத்திரிய தர்மமான மிலிட்டரி சயின்ஸ்
யுத்தத்துல என்னெல்லாம் ஞானம் தேவையோ அந்த ஞானத்தையுமே வந்து அந்த ஆசிரமத்துல பயில்றாங்க. ஸோ பிராமணர் சத்திரியர் வைஷ்யர் ஒவ்வொருக்கும் கல்வி வழிமுறைகள், நேரம் எந்த காலத்துல எந்த எத்தனை வயசு கழிச்சு, முதல் கிட்டத்தட்ட 8-9 வயசு அப்போ பிராமணர்களுக்கு குருகுல கல்வி ஆரம்பிக்கப்படும், சத்திரியர்களுக்கு இன்னொரு 3 வருஷம் தள்ளி, வைஷ்யர்களுக்கு இன்னொரு 3 வருஷம் தள்ளி. ஸோ பல 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 ஆழமான விஷயங்கள் சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை வருஷம் அவங்க பயிலணும், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அவங்க பயிலணும், ஸோ இட்ஸ் அ டீடைல் சப்ஜெக்ட், நம்ம வேற ஒரு நாள் அதை பார்க்கலாம். ஸோ என்னென்ன கத்துக்கிறாங்க, அரசியல் எப்படி பண்ணணும், அரசியல் கலாச்சாரம், சில சமயம் தந்திரமா வந்து செயல்படணும், அந்த விஷயங்கள் தர்ம சார்ந்து அதர்ம ரீதியா வந்து செயல்படக்கூடாது. ஸோ மக்கள் ஆட்சி பண்ணும்போது தர்மத்தை தெளிவாக புரிஞ்சுட்டு தர்மத்துக்கு அடிப்படையில் ஆட்சி செய்யணும், எப்படி மற்ற அரசர்கள் கிட்ட உறவுகளை வச்சுக்கணும், இந்த மாதிரி அனைத்து தர்மங்களையுமே வந்து கத்துக்கிறாங்க. ஸோ பாகவதம் என்ன சொல்லுது அப்படின்னா, அனைத்து ஞானமுமே வந்து கிருஷ்ணர் கிட்ட இருந்து தான் வருது, அவர் கத்துக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. பட் இருந்தாலும் எப்படி ஒரு மழை அப்படிங்கிறது எங்கிருந்து வருது, சமுதிரத்தில் இருக்கிற தண்ணீர் கிளவுட்ஸ் மேகங்களாக மாறுது, மேகங்கள் என்ன பண்ணுறது, மழையாக காட்டிலையும் சரி மலையிலையும் சரி நாட்டில் எல்லா இடத்துலையுமே வந்து மழையாக பெய்யுது, அந்த அங்கே விழற தண்ணி ஒரு நதியாக மாறுது, அந்த நதி மறுபடியும் சமுதிரத்திலே கலக்குது. ஸோ எங்கேருந்து ஆரம்பிச்சதோ அங்கேயே வருது, சமுதிரத்தினால தான் நதி இருக்குது, பட் நதி மறுபடியும் சமுதிரத்திலே கலக்குது. ஸோ அதே மாதிரி கிருஷ்ணர்கிட்ட இருந்து எல்லா ஞானமுமே வருது, ஆனால் இங்கே மறுபடியும் ஆச்சாரியர் என்ன பண்ணுறார், அதே ஞானத்தை கிருஷ்ணருக்கு போதிக்கிறார். சர்வசிய சாகம் ஹிதசன்ய விஷ்ட மத்து ஸ்மிருதி தியானம் அப்போகணம் ச வேதைஷ சர்வைர் அகமேவ வேத வேதாந்த கிருத் வேதவித் ஏவ சாகம். என்ன சொல்றார் கிருஷ்ணர், எல்லா வேதங்கள் மூலமாக யார் அறியப்படணும், நான். 15வது அத்தியாயம் 15வது ஸ்லோகத்தில் கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றார், எல்லா வேதங்கள் படிக்கிறது மூலமாக என்ன அறியப்படணும் அப்படின்னு சொல்றார். அதே வேதங்களை இப்ப கிருஷ்ணர் படிச்சுட்டு இருக்கார். எல்லா வேதங்கள் பேசின்னு இருக்கிற அந்த சாந்திப்பணி மூனிக்கு கொடுக்குற அந்த ஞாபக சக்திக்கும் காரணம் யாரு, கிருஷ்ணர் தான். ஸோ அற்புதமான லீலைகள் குருகுலத்திலையுமே சுதாம குச்சேலர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ரொம்ப பிரபலம் வாய்ந்த அந்த லீலை, அந்த அவல் லீலை, அதையும் நம்ம ஒரு தடவை பார்த்துருந்தோம். ஸோ அது இந்த சமயத்துல தான் நடக்கிறது. ஸோ கிருஷ்ணர் எந்த அளவுக்கு ரொம்ப பகவான் இல்லையா, எந்த அளவுக்கு அவருக்கு குணங்கள் இருந்தது அப்படின்னா, ஒரு தடவை கேட்டால் குரு கிட்ட இருந்து எதையுமே மறக்க மாட்டார், எல்லா விஷயத்தையுமே தெளிவாக புரிஞ்சுட்டார். இந்த 64 கலைகளையுமே 64 நாளில் கற்று முடிச்சிட்டார். காலையில் கற்றுப்பாரன், சாயங்காலம் அதை ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டிடுவார். பொதுவாக இந்த 64 கலைகள் எல்லாராலையும் கற்றுக்கொள்ள முடியாது, சில கலைகள் தான் சிலரால், ஒவ்வொருத்தர் குணத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கறது வழக்கம். இந்த 64 கலைகளுடைய பட்டியல் பாகவதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை ஒரு தடவை படிக்கலாம் என்னென்ன கலைகள் அப்படிங்கிறத. ஹரே கிருஷ்ணா. ஓகே, அப்புறம் அன்மியூட் ப்ரெஸ் பண்ணி படிக்கிறீங்களா? குருவிடம் இருந்து ஒரு முறை கேட்ட மாத்திரத்தில் கிருஷ்ணரும் பலராமரும் எல்லா கலைகளையும் விஞ்ஞானங்களையும் கற்றுக்கொண்டார்கள். முதலில் அவர்கள் இசை பாடவும் பாடல்கள் ஏற்றவும் ராகங்களை இனம் காணவும் கற்றார்கள். எளிதானவையும் கடினமானவையுமான சந்தேகங்களையும் பல்வேறான பண்களை பாடும் முறைகளையும் அவற்றிற்கேற்ப தாள வாத்தியங்களை இசைப்பதையும் அவர்கள் கற்று தெரிந்து கொண்டார்கள். பாடல்களுக்கும் லயத்திற்கும் ஏற்ப ஆடவும் அவர்கள் கற்றார்கள். பலவிதமான நாடகங்கள் எழுதவும் ஓவியங்கள் வரையவும் கிராமிய கலைகளிலிருந்து சாஸ்திரிய கலைகள் வரை எல்லா வகையிலான கலைகளையும் கற்றார்கள். நெற்றியிலும் கன்னங்களிலும் வகை வகையான புள்ளிகள் இடவும் தரையில் மாக்கோலங்கள் வரையவும் கற்றார்கள். பூக்களாலான மேடை அமைக்கவும் இலைகளிலும் துணிகளிலும் சித்திரங்கள் வரையவும் கற்றார்கள். ஆபரணங்களில் விலையுறந்த மணிகளை பதிக்கும் கலையையும் அவர்கள் கற்றார்கள். ஜலதரங்கம் வாசிக்கவும் கற்றார்கள். மலர்களை கொண்டு அழகுபடுத்தும் கலையையும் அவர்கள் கற்றார்கள். பூலபாடி எனும் இக்கலையின்படி கோடை காலத்தில் விருந்தாவனத்தில் கோயில்கள் அலங்கரிக்கப்படுவதை இன்றும் காணலாம். மேடை, சிம்மாசனம், சுவர்கள், உட்கூரை ஆகியவற்றை முழுவதும் அலங்கரிக்கப்பட்டு மத்தியில் மனமுள்ள நீர் தெளிக்கும் மேடை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அமைந்திருக்கும்.
இம்மலர் அலங்காரங்களால் கோடை வெயிலில் அவதிப்பட்டு களைத்திருக்கும் மக்கள் ஆலயத்துக்கு வரும்பொழுது களைப்பு நீங்கி புத்துணர்வு பெறுகிறார்கள். விதவிதமான சில சிகை அலங்காரங்களையும் கிரீடத்தையும் தலையணையும் பல்வேறு முறைகளையும் கிருஷ்ணரும் பலராமரும் கற்றார்கள். நாடக மேடையில் நடிக்கவும் நடிகர்களை மலர்களால் அலங்கரிப்பதையும் சந்தன குழம்பு தெளிக்கும் முறையையும் அவர்கள் கற்றார்கள். ஜால வித்தைகள் செய்யவும் அவர்கள் கற்றார்கள். ஜால வித்தைகளில் பகரூபி என்ற ஒரு கலை உண்டு. அதாவது பிறர் இனம் கண்டுகொள்ளாதபடி உருவத்தை மாற்றிக்கொள்வது. வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தப்படும் விதவிதமான பானங்களை தயாரிக்கவும் சர்பத் போன்ற பானங்களின் ருசி மற்றும் போதை தரும் குணங்களையும் அவர் கற்றிருந்தார்கள். சூத்திர பாவைகளை இயக்கவும் வீணை கிதார் தம்புரா போன்ற இசை கருவிகளை தந்திகளை பொருத்தி இசைக்கவும் அவர் கற்றார்கள். புதிர்களை அமைத்து அவற்றிற்கு விடை காணவும் கற்றார்கள். நூல்களை வாசிக்கும் முறையும் நாடகங்களில் ஒத்திகை பார்க்கவும் நடிக்கவும் அவர்கள் கற்றார்கள். குறுக்கெழுத்து புதிர்களை நிறைவு செய்வதையும் அவர்கள் கற்றார்கள். சித்திரங்களின் மூலம் கருத்துக்களை வெளியிடும் கலைகளையும் அவர்கள் கற்றார்கள். இந்த எழுத்து முறை சில நாடுகளில் இன்றும் கையாளப்படுகிறது. உதாரணமாக ஒரு மனிதனும் ஒரு வீடும் வரையப்பட்டால் ஒரு மனிதன் வீட்டுக்கு செல்கிறான் என்று பொருள். கட்டிட கலையையும் கிருஷ்ணரும் பலராமரும் கற்றார்கள். மணிகளின் நிறங்களையும் ஒளியையும் கொண்டு அவற்றை மதிப்பீடும் முறைகளையும் அவர் கற்றார்கள். பின்னர் மணிகளை வெள்ளி மற்றும் தங்க ஆபரணங்களில் பதிக்கும் கலையையும் அவர்கள் கற்றார்கள். மண்ணை ஆராய்ந்து அதில் கிடைக்கக்கூடிய கனிமப் பொருட்களையும் தாது பொருட்களையும் கண்டறியும் முறையை கற்றார்கள். இன்று பிரத்யேக விஞ்ஞானமாக கருதப்படும் இம்முறைகளை அக்காலத்தில் சாதாரண மனிதரும் அறிந்திருந்தார். செடிகளையும் மூலிகைகளையும் ஆராய்ந்து அவற்றில் நோய் தீர்க்கும் மருந்துகளை தயாரிப்பதையும் அவர்கள் கற்றார்கள். தாவரங்களை இனக்கலப்பு செய்து புதிய வகைகளை உண்டாக்கும் முறைகளையும் அவர் கற்றார்கள். விளையாட்டுக்காக சேவல்களையும் ஆட்டுக்கிடாய்களையும் போர் செய்ய பழக்கவும் அவர்கள் கற்றார்கள். கிளிகளை பேச வைத்து கேள்விகளுக்கு பதில் கூறவும் அவற்றை பயிற்றுவிக்கவும் அவர்கள் கற்றார்கள். பிறருடன் பழகவும் அவர்களின் மனதை தன் வசப்படுத்தி தன் விருப்பம் போல் அவர்களை நடக்க செய்யும் நடைமுறை மனோ தத்துவ விஞ்ஞானத்தையும் அவர்கள் கற்றார்கள். இது மனோவசியம் எனவும் கூறப்படுகிறது. சிகையை நீரால் சுத்தம் செய்து மனமும் நிறமும் ஏற்றி பல வகைகளில் பண்படுத்தும் கலையை அவர்கள் கற்றார்கள். ஒருவரிடம் உள்ள ஓலையில் எழுதப்பட்டிருப்பதை அதை பார்க்காமலேயே அதில் எழுதியிருப்பதை கூறும் கலையையும் அவர்கள் கற்றார்கள். மற்றவர்கள் தம் கையில் மறைத்து வைத்திருக்கும் பொருளை அறிந்து கூறவும் அவர்கள் கற்றார்கள். பல்வேறு நாட்டு மொழிகளை பேசவும் புரிந்து கொள்ளவும் கிருஷ்ணரும் பலராமரும் கற்றார்கள். மனித மொழிகள் மட்டுமன்றி மிருகங்கள் மற்றும் பறவைகளுடன் பேசும் கலையை அவர்கள் கற்றார்கள். கிருஷ்ணரின் திறமைகளை குறிப்பதான சான்றுகள் கோஸ்வாமிகள் தொகுத்த வைணவ இலக்கியங்களில் காணப்படுகின்றன. புஷ்பங்களை கொண்டு ரதங்களையும் விமானங்களையும் அலங்கரிப்பதையும் அமைப்பதையும் அவர்கள் கற்றார்கள். புஷ்ப பரதம் என்ற ரதத்தில் ராமச்சந்திரமூர்த்தி ராவணனை வென்ற பின் இலங்கையிலிருந்து பாரத வருஷத்திற்கு சென்றதாக ராமாயணத்தில் கூறப்பட்டுள்ளது. நிமித்தங்களை கண்டு வருங்காலத்தில் நடக்கவிருப்பதை கூறும் கலையையும் கிருஷ்ணர் கற்றார். கணார் வசன என்ற நூலில் பல்வேறு நிமித்தங்களும் சகுனங்களும் விளக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக வெளியில் புறப்படவிருப்பவன் எதிரில் ஒருவன் நீர் நிரம்பிய குடத்தை கொண்டு வர கண்டால் அது நல்லதற்கான அறிகுறியாகும். ஆனால் வெற்று குடத்தை ஒருவன் கொண்டு வருவதை கண்டால் அது நல்ல சகுனம் ஆகாது. அதுபோலவே கன்றுடன் பசும்பாலை கண்டால் அது நல்ல அறிகுறி. இவ்வாறு சகுனங்களின் உதவியால் நடக்கவிருப்பதை முன்பாகவே அறியலாம். இந்த விஞ்ஞானத்தை கிருஷ்ணர் கற்றார். மாத்ரிகா அமைக்கும் கலையையும் கிருஷ்ணர் கற்றார். மாத்ரிகா என்பது ஒரு வரியில் மூன்று எழுத்துக்களை கொண்ட குறுக்கெழுத்து அமைப்பாகும். இதில் எப்பாகத்திலும் எந்த மூன்று எண்ணினாலும் விடை 9 வரும். பல்வேறு காரியங்களுக்காக பல்வேறான மாத்ரிகாக்கள் உள்ளன. வைரம் போன்ற விலை உணர்ந்த மணிகளுக்கு பட்டை தீட்டும் கலையை கிருஷ்ணர் தந்தார். மனதில் உடனடியாக கவிதைகள் இயற்றி கேள்வி கேட்பதும் பதில் கூறுவதுமாகிய கலையையும் கிருஷ்ணர் கற்றார். பௌதீக சேர்க்கையினால் ஏற்படும் விளைவுகளுக்கும் எதிர்விளைவுகளுக்கும் பற்றிய விஞ்ஞானத்தையும் அவர் கற்றார். மற்றவர்களின் மனோ ஓட்டத்தை பற்றி கூறக்கூடிய மனோ தத்துவத்தையும் அவர் கற்றார். ஒருவரின் விருப்பங்களை திருப்தி செய்வதே அவர் கற்றிருந்தார். விருப்பங்களை பூர்த்தி செய்வது எளிதான காரியமல்ல. ஆனால் நியாயமற்ற விருப்பத்தை பூர்த்தி செய்ய இயலாததாகையால் அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தை மட்டுப்படுத்தி திருப்தி செய்யவும் முடியும். அது ஒரு கலை. இந்த கலையை அறிந்தவர் பகவானை நண்பனாக மாற்றலாம். பிரம்மச்சாரிய நிலையிலிருந்து நிலையிருப்பவர்களுக்கு பாலுணர்வு மிகுதியாகும் போது அதை கட்டுப்படுத்தவும் இம்முறையை அனுசரிக்கலாம். நன்றி.
ஸோ சில கலைகள்லாம் வந்து கேட்கும் பொழுது எதுக்காக இந்த கலைகள்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அதில் அவ்வளோ ஒரு சூக்ஷ்மமான விஞ்ஞானம் இருக்குது. இதையும் நம்ம ஒரு வகுப்பில் ஆழமாக வந்து ஒவ்வொரு கலையை பற்றியும் நம்ம பேசலாம். ஆனால் இன்றைக்கி வந்து கல்வி வழிமுறைகளில் எந்த விஷயத்த போதிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். துரதிருஷ்டவசமாக நடைமுறை வாழ்க்கைக்கு ஆன்மீகம் மட்டும் கிடையாது, பௌதிகமாக வச்சுக்கோங்களேன், பௌதிகமாக கூட நம்மளுடைய அடிப்படை தேவைகளை எப்படி பூர்த்தி செய்து கொள்வது அப்படிங்கிறதே வந்து சொல்லி கொடுக்கறது கிடையாது. இன்னைக்கு ஒரு நல்லா படித்த பிஹெச்டி மேதாவி ஒருத்தர் வந்து ஒரு கப்பலில் பயணம் செய்துட்ருக்கார். அந்த கப்பல் ஓட்டுற நபர், ஸோ ரெண்டு பேரும் நதியில் வந்து பயணம் செய்துட்ருக்காங்க. பயணம் செய்யும்பொழுது அந்த படித்த மேதாவி வந்து அந்த கப்பல் ஓட்டுறவர்கிட்ட கேட்குறார், உனக்கு வந்து மேக்ஸ் தெரியுமா, கணிதம் தெரியுமா அப்படின்னு கேட்குறார். ஸோ அவர் வந்து எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். 25% வாழ்க்கை வீண் அடிச்சிட்டியப்பா அப்படிங்கிறார். ஸோ அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறார், பயாலஜி தெரியுமா உனக்கு அப்படின்னு செஞ்சோடனே, அதுவும் தெரியாது சார், 50% வீண் அடிச்சிட்டியப்பா. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் தெரியுமா இல்லை மெட்டலர்ஜியாஸ் தெரியுமா அப்படின்னு கேட்கும்பொழுது, மெக்கட்ரானிக்ஸாச்சு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, அது தெரியாது சார் அப்படின்னு சொன்னோடனே, 75% வாழ்க்கை வீண் அடிச்சிட்டியப்பா அப்படிங்கிறார். ஸோ பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது புயல் வருது. புயல் வந்தோடனே என்ன ஆகுது, அவங்க பயணம் செய்கிற அந்த கப்பல் தடுமாற ஆரம்பிக்குது, தண்ணி எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ அந்த கப்பல்காரர் வந்து என்ன சொல்றாரு, அந்த படித்த மேதாவிக்கிட்ட, உனக்கு நீச்சல் தெரியுமாப்பா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ எனக்கு தெரியாதே, கூகுளில் கற்றுக்க முடியுமா, கூகுள் ஓகே கூகுள் அலெக்சாவா, அது என்னமோ புதுசு புதுசாக ரோபோட்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, அலெக்சா டீச் மீ ஸ்விம்மிங், ஓகே கூகுள் ஸ்விம்மிங் எனக்கு சொல்லிக் கொடு. தெரியாது தெரியாதா, உன்னுடைய 100% வாழ்க்கை வீணடைய போகுது, வாழ்க்கையே போக போகுது. ஸோ சில சமயம் நம்ம படிக்கிற அந்த கல்வி விஷயங்கள் அடிப்படை தேவைகளே பூர்த்தி செய்யறதே கிடையாது. அது இன்னும் ஆழமா நம்ம பார்க்கலாம். இப்போ குரு தட்சிணா, கிருஷ்ண பலராமர் அந்த எல்லா பாடங்களையும் கற்ற பிறகு குரு தட்சிணா அப்படிங்கிறது என்ன, குருவுக்கு நாங்கள் செய்கிற அந்த காணிக்கை. பொதுவாக குருகுலத்தில் சீடர்கள் வாழும் பொழுது தினசரி வாழ்க்கையே வந்து கிருஷ்ண பலராமர் பகவான் பெரிய ராஜாவுடைய குழந்தைகள், ஆனாலும் அந்த பணிவுத்தன்மையை வளரணும், நற்குணங்கள் வளரணும்னு சொல்லி குருவுக்கு பணிவாக சேவை செய்வார்கள். தினசரி குரு செய்கின்ற யாகங்களுக்கெல்லாம் வந்து அவங்க விறகை எடுத்துட்டு வரணும், காட்டுக்கு போயிட்டு குருவுக்கு எல்லா விதமான பணிவிடை செய்து வைக்கணும். இந்த மாதிரி அனைத்து விதத்திலுமே அந்த பணிவுத்தன்மை நற்குணங்கள், நான் பெரியவன், நான் வசதி, நான் பணக்காரன், அந்த அகங்காரத்தை வளர விடாம இந்த குருகுல கல்வி பாதுகாத்தது. இன்னைக்கு ஆப்போசிட், முற்றிலும் நேர்மறையானது, அதை பார்க்கலாம் அப்புறம். ஸோ கிருஷ்ண வளராமர் பணிவா இறுதியில அந்த குரு தட்சிணை நான் எவ்வாறு செலுத்துவது அப்படின்னு கேட்கும் பொழுது, சாந்தி பணிமுனியும் தன்னுடைய மனைவியும் யோசிச்சு, கிருஷ்ண பலராமர் சாதாரண சீடர்கள் கிடையாது, சாக்ஷாத் பகவான். ஸோ சின்ன விஷயம் எதுவும் கேட்க வேண்டாம், பெருசாக கேட்கணும் சொல்லி என்ன கேட்குறாங்க, தன்னுடைய மகன் இறந்து போயிருப்பார். எப்படி அப்படின்னா, பிரபாஷ க்ஷேத்திரத்தில் ஒரு சமயம் குளிச்சுட்டு இருக்கும் பொழுது அங்கே கடலில் எப்படியோ தெரியாம தன்னுடைய மகன் இறந்துடுறார். ஸோ என்னுடைய மகனை மீட்டு எங்களுக்கு கொடுக்குமாறு சாந்தி பணிமுனிக்கிட்ட அவங்க சாந்தி பணிமுனி கிருஷ்ண பலராமர் கிட்ட வேண்டுறாங்க. உடனே கிருஷ்ண பலராமர் தங்களுடைய ரதத்தை எடுத்துட்டு பிரபாஷ க்ஷேத்திரத்துக்கு போய் சமுத்திரதேவன், சமுத்திரத்துக்கு உரியான அந்த கடவுளையை வந்து கூப்பிட்டு கட்டளையிடுறார். உடனே என்னுடைய குருவுடைய மகனை திருப்பி தருமாறு கேட்கும் பொழுது சமுத்திரதேவன் அங்கே அவதரித்து என்ன சொல்றார், நான் எதுவும் செய்யலை, நான் அதுக்கு காரணம் கிடையாது, ஒரு அசுரன் பஞ்சஜனா அப்படிங்கிற ஒரு அசுரன் இருந்திருக்கான், அந்த அசுரன் தான் அந்த மகனை வந்து மிழுகிட்டான். அவன் பொதுவாக வந்து சமுத்திரத்தில் ரொம்ப ஆழமாக இருப்பான், அவன் வந்து ஒரு சங்கு வடிவில் இருப்பான் அப்படின்னு சொல்லி சமுத்திரதேவன் கிருஷ்ணருக்கு அந்த விஷயத்தை தெரிவித்த உடனே கிருஷ்ணர் நேராக உள்ளே போயிட்டு அந்த அசுரனை அழிக்கிறார். அழிச்சிட்டு வயிற்றில் தேடுறார், ஆனால் வயிற்றில் அந்த குழந்தை இல்லை. ஸோ உடனே அந்த சங்கையே தூக்கிட்டு நேராக யமலோகத்துக்கு போகிறார். யமலோகத்துக்கு போயிட்டு அவருடைய சங்கம் வந்து முழுகிறார், இஸ் ப்ளோயிங் இஸ் கான்ச். உடனே யமராஜர் அந்த சப்தத்தை கேட்ட உடனே கிருஷ்ண பலராமரை வரவேற்று அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த சேவைகள், அவங்கள சரியான வழியில வணங்கி என்ன சேவை செய்வது அப்படின்னு சொல்லி யமராஜர் கிருஷ்ண பலராமருக்கு கேட்க, குருவுடைய என்னுடைய குருவுடைய குழந்தையை திரும்ப தர மாதிரி கேட்கும் பொழுது யமராஜர் உடனே என்ன சொல்றார், அந்த குழந்தையை எடுத்துட்டு அந்த பையனை வந்து உடனே கிருஷ்ணருக்கு கொடுத்துடுறார். கிருஷ்ணர் உடனே
கையோட அந்த பையனை கூட்டிட்டு வந்து குரு கிட்ட ஒப்படைச்சிடுறார். குரு கிட்ட ஒப்படைச்சிட்டு குருவுடைய ஆசீர்வாதத்தை கேட்டு இன்னும் வேற என்ன சேவைகளை செய்யணும் செய்வது அப்படின்னு கேட்கும்பொழுது சாந்திப்பணிமணி முழு சந்தோஷத்தோடு, நீங்க எனக்கு சீடர்களா வந்ததே பெரிய பாக்கியம், இதை விட எந்த பாக்கியமும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா வந்து தங்களுடைய குருகுல கல்வியை முடிச்ச உடனே அவங்கள ஆசீர்வதிச்சு குரு என்ன ஆசீர்வதிப்பார், கிருஷ்ணர் எதை பேசினாலும் அது என்னைக்குமே வந்து அழியாது, தன்னுடைய வார்த்தை எப்பவுமே எல்லா உலகத்திலையும் எல்லா சமயத்திலையுமே வந்து அதுதான் வசதியா இருக்கும், அழியாத ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி குரு ஆசீர்வதிச்சதுனாலதான் ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்றார், அவருடைய பகவத்கீதை இன்னைக்கும் உலகம் முழுக்க பிரபலமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ரீல பிரபுபாதத்தினுடைய கருத்து சொன்னார். மதுர வாசிகள் கிருஷ்ண பலராமரை பல நாட்கள் கழிச்சு பார்க்கும் பொழுது மறுபடியும் எல்லாரும் தங்களுடைய எழுந்த வாழ்க்கையை மீண்டும் பெற்ற ஒரு இன்பத்தை வந்து அவங்க அடையிறாங்க. ஸோ குருகுல கல்வி ஒரு பயமான ஒரு தத்துவம் தான். கல்வின்னா என்ன, குருன்னா யார், நம்ம ஸ்தவப்பிரிய பிரபு வந்து டீச்சர்ஸ் டே ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னால வந்தது, ஆசிரியர் தினம் நாளில் வந்து இந்த அடிப்படை விஷயங்களை பேசினார். ஸோ அவர் பேசின விஷயங்கள் பெருசா பார்க்காம மற்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அத்வய தரக்க உபநிஷத் அப்படிங்கிற ஒரு உபநிஷத்துல குரு அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. கு அப்படின்னா இருள், ரூ அப்படின்னா இருளை யாரு அழிப்பவர் அவர் தான் குரு அப்படின்ட்டு அந்த உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ஆசிரியர்கள் நம்மளுடைய இருளை நீக்கிறாங்களா இல்லை இருளை கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பல அத்தியாயங்களாக தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ற விஷயத்தை எளிமையாக புரிஞ்சுக்க முடியும். பட் சில கருத்துக்களை புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருந்தது அப்படின்னா நீங்க சில அடிப்படை வகுப்புகளை கேட்டிருந்தாதான் வந்து இதை வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு பாராட்ட முடியும். இல்லை அப்படின்னா சில விஷயங்களை ஏற்றுக்கொள்வதே உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். தத்துவ ரீதியா லாஜிக்கா நியாயமா தான் பேசுறோம். பட் இருந்தாலும் சில வகுப்புகள், அதாவது அடிப்படை ஞானம், நம்ம பல வகுப்புகளா சொல்றது கீதையில இருக்கிற பேசிக் பிலாசபி என்னன்னா, நம்ம உடல் கிடையாது ஆத்மா, ஆத்மா பல கோடி ஜென்மங்கள் எடுத்துட்டு இருக்கு, மனித வாழ்க்கை அரிதானது, இந்த மனித வாழ்க்கையில ஆன்மீகத்தை உணரணும், நான் யார் கடவுள் யார் அதை உணர்ந்து அதை புரிஞ்சுண்டு தன்னுடைய வாழ்க்கையை ஆன்மீகமயமாக்கணும், இதுதான் வாழ்க்கையின் லட்சியம், இது கத்துக்கிறது தான் உண்மையான கல்வி. சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது, கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அன்றாட வாழ்க்கையை வாழக்கூடாது அப்படின்னு கீதை சொல்லலை. வர்ணாசிரம தர்மத்துல நம்மளுடைய உடல் ஆத்மா ஒன்னா இருக்கிறதுக்கும் நம்மளுடைய சமுதாயம் இயங்குவதற்கும் தேவையான அனைத்து விஷயங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும், உடுத்திக்கிறதுக்கு உடை வேணும், தங்கறதுக்கு வீடு வேணும், இது மூணு இருந்தா ஆத்மா எளிமையா வாழ முடியும். எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து உயர்ந்த சிந்தனை, சிம்பிள் லிவிங் அண்ட் ஹை திங்கிங், இதுதான் வர்ணாசிரமத்தினுடைய கொள்கையா இருந்தது. இந்த உலகத்தை எந்த அளவுக்கு கம்மியா அழிக்க முடியுமோ, எல்லா வாழ்ந்தாலே அழிவுதான், பட் எந்த ஒரு துன்பம் இல்லாம எதிர்காலத்துக்கு இடையூறு இல்லாம ஏச்சி பொழச்சு அடிப்படை சில அழிவுகள் ஏற்படும் இயற்கை ரீதியா வாழ்ந்தா கூட, சில ரொம்பவே கம்மி. அப்படி வாழ்ந்தாலும் உயர்ந்த லட்சியத்தை எப்படி அடைவது அப்படிங்கறதுதான் வேத கலாச்சாரத்தில் லட்சியமா இருந்தது. அதை கத்துக்கிறது தான் கல்வி. கிருஷ்ணர் வந்து கீதையை கேட்ட பிறகு, அர்ஜுனன் கீதையை கேட்ட பிறகு உலகத்துக்கே ராஜாவானார். சோ பிராமணர்கள் சத்திரியர்கள் வைஷ்யர்கள் சூத்ரர்கள் எல்லாருமே தேவை. பிரம்மச்சாரி கிரகஸ்த வானப்பிரஸ்த சன்னியாஸ், நான்கு வர்ணங்கள் நான்கு ஆசிரமங்கள். ஒருத்தர் தங்களுடைய வாழ்க்கையில வந்து பிரம்மச்சாரி ஆசிரமத்துல முதல்ல வாழணும், புலன் கட்டுப்பாடை கத்துக்கிட்டு ஒரு ஆணானவர், அவருக்கு என்ன தர்மம், அவனுடைய வர்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி பிராமண சத்திரிய வைஷ்யாக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய தர்மத்தை சரிவர புரிஞ்சு எப்படி ஒரு பொறுப்புள்ள மனிதனா, பொறுப்புள்ள கணவனா, பொறுப்புள்ள பையனா எப்படி வாழ்வது, நற்குணங்களோட எப்படி வாழ்வது அப்படிங்கிறத ஒரு ஆணுக்கு புகட்டப்படும். பெண்ணுக்கு குருகுல கல்வி இல்லை அப்படின்னாலுமே வீட்டுல அவங்களுடைய தாய் ஒரு பெண்ணுக்கான முக்கியமான கொள்கைகள் என்ன, கற்பு, எப்படி அந்த கற்போட வாழுவது, சாஸ்டிட்டி அப்படிங்கறதான் ஒரு பெண்ணுக்கு இருக்கிற உயர்ந்த குணம். அவங்களுக்கு அதாவது இன்னைக்கு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா ஏதோ ரொம்ப தாழ்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஆனா துரதிருஷ்டவசமா பெண்கள்லாம் வந்து வீட்டுல தங்களுடைய குழந்தைகளை பாதுகாப்பது, குழந்தைகளை வழிநடத்துவது அப்படிங்கிறது உயர்ந்த விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு அது செய்யாததுனாலதான் குழந்தைகள்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டு இருக்கு. கெட்டு போயிட்டு இன்னைக்கு பல கெட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு சமுதாயத்துல. ஸோ பெண்களுடைய முக்கியமான திருமணம் முடிஞ்ச பிறகு
நம்முடைய குழந்தையை நல்வழியில வழிகாட்டணும். வீட்டுல இருந்து இந்த தங்களுடைய கிரகஸ்த தர்மம், கல்யாணமான பிறகு தங்களுடைய கணவருக்கான தர்மம், குழந்தைகளுக்கான தர்மம், மற்றவர்களுடைய தர்மத்தை புரிஞ்சு கொண்டு அவங்க அதை வந்து செய்யணும். அவங்க வீட்டுல இருந்து மற்ற கலைகளை கற்றுப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, நிறைய பேர் கல்யாணம் ஆகிற வரைக்கும் கூட வந்து சமைக்கிறது கூட தெரியாது. என்ன சொல்றது, ஸோ பெண்கள் ஆண்களை என்ன சொல்றது சம உரிமை, ஈக்குவல் ரைட்ஸ் கேட்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே பெண்கள் தங்களுடைய தர்மங்களை தெளிவா புரிஞ்சுண்டு பயிற்சி செய்தாலே ஆண்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம். ஆனா துரதிருஷ்டவசமா வந்து வேற விதத்துல நாங்க அவங்களை மிஞ்சணும் அப்படின்னு ட்ரை பண்ணும் பொழுது இன்னையுடைய சமுதாயத்தை நம்ம பார்க்கலாம் எவ்வளோ பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஸோ எனவே இதுதான் பயிற்சி வழிமுறை. ஆண்களுக்கு சில வழிமுறைகள், பெண்களுக்கு வழிமுறைகள், வர்ணத்துக்கு ஏற்ற மாதிரி வர்ண ஆசிரமத்துக்கு ஏற்ற மாதிரி பயிற்சி முறைகள். இன்னைக்கு இருக்கிற அந்த கல்வி முறைகள் பார்த்தீங்க அப்படின்னா நவீன கல்வி முறை என்னென்ன பல வகைகள்ல இருக்கு. ஸ்டேட் போர்டு அப்படிங்கிறாங்க, சென்ட்ரல் போர்டு அப்படிங்கிறாங்க, அப்புறம் பிரிட்டன் எஜுகேஷனல் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிச்சாதான் நம்ம பையன் வந்து வசதி அப்படின்னு நினைச்சு பெரிய, ஆனா அடிப்படையில இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்ன சிலபஸ் அப்படி, சிலபஸ்னா கல்வி திட்டம், கல்வி பாடம். அந்த பாடம் என்ன அப்படின்னா ராவண சிலபஸ், பெரியார் யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டின்னா என்னது, ஹிரண்யகசிபு சிலபஸ் தான். ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டு, எல்லா போர்டும். ஏன் அப்படின்னா என்ன கத்து தராங்க, கடவுள் பத்தி கத்து தராங்களா, ஆத்மாவை பத்தி கத்து தராங்களா, மனசை எப்படி கட்டுப்படுத்தி நற்குணங்களை வளர்த்துக்கிறது அப்படிங்கறது கத்து தராங்களா, எதுவுமே கிடையாது. உலகம் எப்படி படைக்கப்பட்டது அப்படின்னா பிக் பேங் தியரி. இந்த பிக் பேங் தியரிக்கு இன்னி வரைக்குமே வந்து ப்ரூஃப் கிடையாது. ஜீரோ வால்யூம், இன்ஃபைனட் டென்சிட்டி, இன்ஃபைனட் டெம்பரேச்சர், இந்த மூன்று சூழ்நிலைகள் ஒன்னா அமைஞ்சாதான் இந்த பிக் பேங் ஏற்படும். இது வரைக்கும் இதுக்கு ப்ரூஃப், இந்த பிக் பேங் தியரினா என்ன அப்படின்னா இந்த உலகம் எப்படி படைச்சது அப்படின்னா ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னால, அந்த வெடிப்புல இருந்து இந்த உலகங்கள்லாம் உருவாச்சு அப்படிங்கறதான் இந்த பிக் பேங் தியரி. பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் இதுதான் பரிந்துரைச்சிருக்காங்க. இதுதான் நம்ம பசங்க வந்து எழுதுனா பாஸ், என்ன எழுதணும், யார் இந்த உலகத்தை படைச்சா, பிரம்மா கிடையாது, விஷ்ணு கிடையாது, ஒன்றும் கிடையாது, பிக் பேங் அதுவாக உருவாக்கப்பட்டது, பெரிய வெடிப்புனால இந்த உலகங்கள்லாம் உருவாச்சு. இதை வந்து நம்ம ஆளுங்க படிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, சரஸ்வதி பூஜாப்போ அந்த சயின்ஸ் புக்கை தூக்கிட்டு சரஸ்வதிக்கு முன்னால வச்சு வேண்டுவாங்க, கடவுளே கடவுள் இல்லை அப்படிங்கிற கொள்கை தியரியை வந்து நான் நல்லா படிச்சு எழுதணும், எழுதுனாதான் நான் பாஸ் வாங்கணும் அப்படின்னு சரஸ்வதி கிட்ட ஆசீர்வாதம் வேற நம்ம ஆளுங்க வாங்குவாங்க. ஒரு நாஸ்திகனா இருந்தா ஃபுல்லா நாஸ்திகனா இருக்கலாம், இல்ல ஆஸ்திகனா இருந்தா ஃபுல்லா ஆஸ்திகனா இருக்கலாம். இந்தியாவில வந்து ரெண்டு மைண்ட் இருக்கு. படிக்கும் போகும்பொழுது அவன் நாஸ்திகனா மாறிடுறான், வீட்டுக்கு வந்து கோவிலுக்கு வரும்பொழுது ஆஸ்திகனா மாறிடுறான், என்ன பண்றது, அது வேற இது வேற, சாமி நீ ஏன் ரெண்டுத்தையும் ஒன்னா ஆக்குறீங்க அப்படின்னா, அந்த நாஸ்திகத்தனமான பாடத்தை படிக்கிறது மூலமாக இன்னைக்கு கெட்ட குணங்கள் ஜாஸ்தியிட்டு இருக்கு. உண்மை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்காம எப்படி இந்த கல்வி அமைப்புகளை வந்து யாரு இந்த சிலபஸ அன்னைக்கு பிரிட்டிஷோ இருந்தாலும் சரி மற்ற அரசாங்கத்துல யாரெல்லாம் இந்த சிலபஸ செஞ்சாங்களோ ரொம்ப தெளிவா செஞ்சாங்க, மக்கள் நல்லவனாவே இருக்கக்கூடாது, அவன் நல்லவனாயிட்டா நம்மளுக்கு பிரச்சனை. இந்தியாவை வந்து ஆட்சி செய்யணும்னு நினைச்ச பிரிட்டிஷ் மக்கள் ரெண்டே விஷயம் ஆராய்ச்சி செய்தாங்க, தங்களுடைய நாட்டுல இருந்து பெரிய பெரிய மேதாவிகளை அமைச்சு எப்படி இந்தியாவை கைப்பிடிப்பது, கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறது நிரந்தரமா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி செய்யும் பொழுது ரெண்டு விஷயம் தான் சொன்னாங்க, இந்தியாவுடைய கல்வி வழிமுறையான இந்த குருகுல கல்வியும் இந்தியா அக்ரிகல்ச்சர் விவசாயத்தையும், இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய வழிமுறையிலிருந்து அகற்றிட்டோம் அப்படின்னா இனி அவங்க நித்தியம் நம்ம கீழே தான், நம்ம கீழே இருந்து அவங்களால தப்பிக்கவே முடியாது அப்படின்றது தான் அவங்களுடைய கொள்கை. வெற்றிகரமா செஞ்சிருக்காங்க, எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னா இன்னைக்கும் பொதுவா நம்ம பசங்க கிட்ட போயிட்டு எதுப்பா வசதி அப்படிங்கிற மாதிரி கேட்டோம் அப்படின்னு சொல்லுவான், அமெரிக்கா தான் சார் கிரேட்டு, பிரிட்டன் தான் சார் கிரேட்டு, இந்தியாவை என்ன சார், என்ன சார் இருக்கு இங்க. இந்த அளவுக்கு 50 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறோம், 60 வருஷம் ஆச்சுங்கிறோம், 70 வருஷம் ஆச்சுங்கிறோம் சுதந்திரம் வாங்கி. உண்மையான சுதந்திரம் என்ன, இந்தியாவில் இருக்கிற உயர்கல்வி உயர் கலாச்சாரம் எந்த உலகத்திலயுமே கிடையாது, அதை வந்து நம்ம பயின்று உலகத்துடைய எல்லா மக்களுக்கும் நம்ம போதிக்கணும், உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதை விட்டுட்டு இன்னைக்கு அவனுடைய காசுக்காக போயிட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க, அவனுடைய கல்வி முறையை பயிற்சி செய்து நம்மளை முட்டாளா வச்சுட்டு இருக்கான் அப்படிங்கறது தெரியறது கிடையாது. ஸோ சில பிரபாகரர் சொன்னார், இந்தியாவில இருந்து எல்லாம் அமெரிக்காவுக்கு போயிட்டு அமெரிக்கால இருக்கு காசை பிச்சை எடுக்கிறாங்க, ஆனா நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்தேன், இன்னைக்கு உலகத்துல இருந்து எல்லா இடங்கள்ல இருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து நம்மளுடைய பகவத்கீதையை பயிற்சி செய்துட்டு இருக்காங்க, கத்துக்கிட்டு இருக்காங்க, இதுதான் வசதி அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க.
அவ்வளோ பெரிய ஞானம், சூக்ஷ்மமான ஒரு விஞ்ஞானம், ஸ்தூலமா இருக்கட்டும் சரி சூக்ஷ்மமா இருக்கட்டும் சரி, நான் யார் அப்படிங்கிற அடிப்படை ஞானம் யாருக்குமே தெரியல, ஆத்மாவுடைய ஞானத்தை தெரிஞ்சுக்க முடியல. இன்னைக்கு வந்து உடல் ஆத்மா அப்படிங்கிற வேறுபாடே மக்களுக்கு தெரியல. நான் உடல் அப்படின்ட்டு வாழ்ந்துட்டு உலகத்தை வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க சந்தோஷத்தை தேடி. ஆத்மா அப்படிங்கிற ஞானத்துக்கே கிடையாது. இன்னைக்கு சயின்ஸ் இவ்வளவு முன்னேறி இருக்கு, ஒரு மரணத்தை நிறுத்த முடியுமா உங்களால? ஒரு ஐன்ஸ்டீனை உருவாக்க முடியுமா? ஒரு அப்துல் கலாமை உருவாக்க முடியுமா? உடல்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்களால பார்க்க முடியுது. ஸ்கேன் பண்றாங்க, எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் அது இதுன்னு. ஸோ உலகத்துல பாடியில என்னென்ன தெரியும் இல்ல? அப்போ இறந்துட்டாருன்னா அப்போ ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து உயிர் கொண்டு வரலாமே. காசு கொடுக்கறதுக்கு எத்தனை ஒரு உயிரை காப்பாற்ற முடிஞ்சதா அவங்களால? முடியல. அப்ப என்னங்க விஞ்ஞானம் சொன்ன? அப்போ உடல் அப்படிங்கறது இல்ல, ஆத்மா அப்படிங்கறதுதான் உயிர் அப்படிங்கறத எங்க சொல்லி கொடுக்குறாங்க, எந்த வகுப்புல சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க? ஆத்மா பற்றி சொல்லிக் கொடுக்கறது கிடையாது, கடவுள் பற்றி சொல்லக்கூடியது கிடையாது. என்னது? There is no God, there is no soul, there is no next life. கடவுள் கிடையாது, ஆத்மா கிடையாது, அடுத்த ஜென்மம் கிடையாது. எதை செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செஞ்சு அனுபவிச்சுக்கோ, பாவமா புண்ணியமா பார்க்க தேவையில்லை அப்படிங்கிறது தான் இந்த கொள்கைகளுடைய பின்னால் இருக்கிற சூத்திரம். மக்கள் இதெல்லாம் படிக்கும் பொழுது வீட்டுக்கு இதெல்லாம் படிச்சுட்டு வந்தவொடனே வீட்டில் வந்து டெய்லி சமத்தா இருக்கணும், சாமி இருக்கலாம், சாமி உமாச்சி கண்ணை குத்திரும், ஒழுங்கா இருந்துக்கணும், நீ நல்குணங்களை வளர்த்துக்கும், இப்படிலாம் வந்து எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் அவங்களுடைய மனசு குருகுல கல்வியை பிரெயின் வாஷ் அப்படிங்கிறாங்க தவிர, எந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த கல்வி திட்டத்தை கல்வி பாடங்களை கத்துக்கிறது மூலமாக இளைஞர்களுடைய மனசு மாற்றப்படுது அப்படிங்கிறத நம்ம மக்கள் புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஏன் அதனுடைய விளைவை பாருங்க, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுடைய குணங்களை பாருங்க. கல்வின்னா என்ன? நற்குணங்களை வளர்த்துக்கிறது. அதாவது இன்னைக்கு சின்ன வயசுலயே வந்து சொல்லி கொடுப்பாங்க ஒரு ப்ராவோ, இஃப் வெல்த் இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட், இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட், பட் இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரி திங் இஸ் லாஸ்ட். என்னன்னா ஒருத்தர் தன்னுடைய பணத்தை இழந்தார் அப்படின்னா ஒண்ணுமே இழக்கல அப்படிங்கறது அர்த்தம். ஒருத்தர் தன்னுடைய ஆரோக்கியத்தை இழந்தா ஏதோ கொஞ்சம் இழந்துட்டார் அப்படிங்கறது அர்த்தம். ஆனா குணத்தை ஒருத்தர் இழந்துட்டா எல்லா விஷயத்தையுமே இழந்துட்டார் அப்படிங்கறது அர்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வின்ஸ்டன் சர்ச்சில் பிரிட்டனுடைய பிரசிடென்ட், அவர் அவர் யூனிவர்சிட்டிஸ் பல்கலைக்கழகம் கல்லூரினா எதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு வாக்கியத்தை சொல்லியிருந்தார். த ஃபர்ஸ்ட் டியூட்டி ஆஃப் யூனிவர்சிட்டி இஸ் டு டீச் விஸ்டம் நாட் ட்ரேட், கேரக்டர் நாட் டெக்னிகாலிட்டிஸ். முதல் கடமை கல்வி அப்படின்னா ஒழுக்க குணங்கள், அதை கற்றுக்கொள்ளணும். நாஸ்திகத்தனமான கல்வி ஒண்ணு, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஸ்கூல் காலேஜ் எல்லாம் என்டர்டைன்மெண்ட் ஆகி போச்சு, எல்லாம் கோ எஜுகேஷன் காலேஜ்னால இன்னைக்கு என்ஜாய்மெண்ட்டுக்கு தான். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பல வருஷமா வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாம் வந்து மூடிட்டு இருக்காங்க. அதுக்கு பல காரணம் இருக்கு. செயற்கையா வந்து வெறும் இன்ஜினியரிங் டாக்டர் அது வந்து பௌதிக ரீதியா இந்தியாவுடைய எஜுகேஷன் சிஸ்டம் இன்னைக்கு நிறைய மாற்றம் செய்வதற்கு முயற்சி செய்துட்டு இருக்காங்க. அது இருக்கும் பொழுதும் எத்தனை காலேஜ் மூடிட்டு இருக்காங்க? ஏன் யாரும் பாக்குறாங்க 5 லட்சம் ரூபாய் கொடுத்து இன்ஜினியரிங் படிச்சு என்ன பண்றான்? ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலையும் போயிட்டு வெஜிடபிள் ரைஸ் டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறான். செல்போன் ஷாப்ல எம்பிஏ பெரிய காலேஜ்ல படிச்சு என்ன பண்றாங்க? சிங்கப்பூர்ல நான் வேலை செய்யறேன். சிங்கப்பூர்ல என்னப்பா செய்யற? பாத்ரூம் டாய்லெட் கிளீன் பண்ணிட்டு. சோ இன்னைக்கு பாக்குறோம் செல்போன் ஷாப்ல செல்போன் வித்துட்டு இருக்காங்க. இது கடன் வாங்கி 5 லட்சம் ரூபாய் கொடுத்து படிச்சு அந்த கடனை அடைக்கிறதுக்கு இத்தனை வருஷம் பாடுபட்டு அப்புறம் நான் எங்க காசு சேர்த்து எங்க சந்தோஷம்? அதுக்கு ஏன் நான் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் போனேன்? அதனாலதான் காலேஜ் மூடிட்டு இருக்காங்க. அதுக்கு பேசாம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல போயிட்டு எதையாச்சும் 50,000 ரூபாய்க்கு படிப்பை முடிச்சுட்டு ஒரு டிகிரி போட்டுக்கலாம் பேருக்கு. வாழ்க்கை காலேஜ் போறதே என்ஜாய் பண்றதுக்கு தானே? ஸோ ஏதோ ஒரு டிகிரி இருக்கும். படிக்கிற படிப்புக்கும் வேலை செய்யறதுக்குமே நிறைய சமயம் சம்பந்தமே இல்லாம ஏகப்பட்ட விஷயத்த படிச்சுட்டு இருக்கோம். அப்கோர்ஸ் பௌதிகமா நம்ம பார்க்கலாம் சில விஷயங்கள். ஸோ இப்போ கல்வி, கல்வி என்றது ஒழுக்கத்தை வளர்த்துக்கிறது தான் உண்மையான கல்வி சொல்லிட்டு இருக்கு. சில பிரபுபாதர் நவீன கல்வி வழிமுறைகளை என்ன சொல்லுவார் அப்படின்னா கசாப்பு கடையோட ஒப்பிடுவார். மாடர்ன் ஸ்கூல்ஸ் ஆர் ஸ்லாட்டர் ஹவுசஸ் அப்படின்னுவார். நவீன கல்வி கூடங்கள்லாம் கசாப்பு கூடம் அப்படின்னு சொல்லுவார். கசாப்பு கடை அப்படின்னா என்ன? மிருகங்கள் வெட்டப்படுது, மனிதர்களுடைய ஆன்மீக ஆசையை வெட்டப்படுது, ஆத்மாவுடைய ஆன்மீக வளர்ச்சியை கல்வி என்றது மூலமாக அது
நாஸ்திகத்தனமான கல்வியை சொல்லிக் கொடுக்கறது மூலமாகவும் கோ எஜுகேஷன் போல அந்த மற்ற விஷயங்கள் மூலமாகவும் ஆன்மீக கலாச்சாரத்தை அழிக்கிறாங்க அப்படிங்கறத ஸ்ரீல பிரபுபாதர் சொன்னார். ரொம்பவே ஆச்சரியமா இருக்கலாம் முதல் தடவை நீங்க கேக்குறீங்க அப்படின்னா. சோ தயவு செய்து ஒரு அடிப்படை விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஆன்மீகம் கூட விட்டுருங்க, பௌதீகமா இன்னைக்கு எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கானா? அம்மா எங்கேயோ இருக்காங்க, அப்பா எங்கேயோ வேலை செய்யறாரு, பையன் எங்கேயோ ஹாஸ்டல்ல படிச்சுட்டு இருக்கான், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இன்டர்நெட் எவ்வளோ கெட்ட குணங்கள். அந்த கெட்ட காசு சம்பாரிச்சு என்னங்க பிரயோஜனம்? சந்தோஷமா இல்லையேங்க, நிம்மதியா வாழ்க்கையை வாழறது இல்லையேங்க. எப்படி சாப்பிடுறது அப்படிங்கறது கூட தெரியாம நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த இதெல்லாம் எங்கெங்க கத்துக்கிறது? அங்க ஸ்கூல் படிக்கும் பொழுது ஒரே ஒரு வாரத்துல ஒரு வகுப்பு இருக்கும், எம்ஐ அப்படிங்கிறது, மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வகுப்பு இருக்கும். இந்த மாதிரி நற்குணங்கள் நல்ல விஷயங்கள்லாம் வந்து சொல்லி கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாரமும் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த எம்ஐ டீச்சர் ஒருத்தர் இருப்பாரு. அந்த டீச்சருக்கு, மேடம் நாங்க இந்த வாரம் எங்க சப்ஜெக்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட் இன்னும் எங்களுடைய போர்ஷன்ஸ் முடிக்கல, அடுத்த வாரம் நீங்க உங்க கிளாஸ் எடுங்களேன், இந்த எம்ஐ கிளாஸ் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் எல்லாம் அவங்க சப்ஜெக்ட் முடிக்கிறதுக்கு வார வாரம் வேற ஏதாவது டீச்சர் வந்து அவங்க சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்துட்டு போயிருவாங்க. ஸோ இருந்த ஒரு பாடமும் வந்து நம்மளுக்கு பெருசா இருக்காது வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ கல்வி வழிமுறையிலேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள். அடிப்படையா பாத்தீங்க அப்படின்னா கூட குருகுல கல்வியில எப்படி குருவுடைய அணுகுமுறை இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். பணிவா சேவை செய்யணும், பணக்காரனா இருந்தாலும் ஒரே ஏசி ரூம், ஏசி பெஞ்ச், இல்ல பெரிய பெஞ்ச், அதெல்லாம் எந்த வேறுபாடுகளும் கிடையாது. நான் சேவகன், நான் பகவானுக்கும் குருவுக்கும் மற்றவங்களுக்கும் பணிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கல்வி வழிமுறைகள் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு ஃபீஸ் கட்டுறான், ஃபீஸ் கட்டிட்டு டீச்சர் நான் கேட்குறேன் பதில் சொல்லலன்னா டீச்சரே கொடுத்த சொல்கிறான். இன்னைக்கு டீச்சர் வந்து நின்றுக்கிட்டு சொல்லி கொடுக்கணும், ஸ்டூடெண்ட்லாம் உட்காந்துரு கேட்குறான். அதுவும் இந்த ஜூம்ல இன்னைக்கு எல்லாம் ஆன்லைன்ல கிளாஸ் போயிட்டு இருக்கு. அவன் படுத்துக்கிட்டு கேட்குறானா, தூங்கிட்டு கேட்குறானா, இல்லை கேட்குறானான்ட்டே கூட தெரியறது கிடையாது. அது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், ஒவ்வொரு வீட்லையும் நடக்கிற ஒரு கூத்து தான், கால் மேல கால் போட்டுக்கிட்டு. ஒரு மதிப்பு எப்படிங்க வரும்? குழந்தைகள் துரதிருஷ்டவசமா சொல்லி கொடுக்கற வேண்டிய இந்த விஷயங்கள் சின்ன வயசுல என்ன கத்துக்க முடியும் அவங்களால, என்ன கலாச்சாரம்? ஸோ இருக்கும்பொழுதே வந்து நல்லா கிளாஸ் இருக்கும்பொழுதே வந்து நற்குணங்களை வளர்த்துக்க முடியல. இன்னைக்கு ஜூம் கலாச்சாரம், ஆன்லைன் கிளாஸஸ் என்ன தெரிஞ்சுக்க முடியும்? இன்னைக்கு வந்து டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டை தண்டிச்சா பிரச்சனை, அவங்களை கேட்கணும் அந்த கொடுமை என்னன்ட்டு. தவறா தண்டிக்கிறது அப்படிங்கிறது நடந்திருக்கலாம் சில சமயம், பட் தண்டனையே நீ கொடுக்க கூடாது, ஏதாவது கேஸ் போட்டா முடிஞ்சது. டீச்சர் பயந்து பயந்து தான் வகுப்பு எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சில சமயம் ஆசிரியர்கள் என்ன பண்றாங்க, மாணவர்களுடைய சயின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்ற பேர்ல சிலர்கிட்ட பல விதமான தவறான உறவு முறைகளை ஏற்றுண்டு ஸ்டூடெண்ட்டும் டீச்சரும் ஓடி போறதெல்லாம் நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கும். ஸோ அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு, ஏன் ஸ்கூலு வந்து 100% ரிசல்ட் வரணும், எல்லா மாணவர்களும் பாஸ் ஆகணும், இதுதான் நிர்வாகத்தினுடைய நோக்கம். ஆசிரியர்களுடைய நோக்கம் என்ன, ஏன் சப்ஜெக்ட்ல எல்லாரும் பாஸ் ஆயிடணும், அவன் வந்து நல்லா வாழ்ந்தா என்ன, தூங்கினா என்ன, படிச்சா என்ன, இந்த ஸ்கூலை விட்டு வெளில போன பிறகு அவன் பைத்தியக்காரன் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா ஸ்கூல்ல இருக்கும்போது 100%. ஹாஸ்டல் 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 ஜெயில் மாதிரி இருக்கும் சில சமயம். ஸ்கூலுக்கு போறதை பத்தி சொன்னேன், கசாப்பு கடையை பத்தி சொன்னேன், நாமக்கல்ல இருந்து அந்த கோழி எல்லாத்தையும் அப்படியே எல்லாத்தையும் ஒன்னா அந்த நெரிசலா வந்து நெருக்கி அதை வந்து எப்படி அந்த லாரிகள்ல கேரளாவுக்கு எடுத்துட்டு போவாங்க பார்க்கும்பொழுது, இந்த மஞ்சள் கலர்ல பஸ் எல்லாம் போகும் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு, இதே மாதிரிதான் பசங்கள்லாம் நெருக்கமா போய் அதே மாதிரிதான் கசாப்பு கடை தான். அதுக்கு அம்மா வந்து பாவம், அவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி, அப்பா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த குழந்தையுடைய ஷூவை பாலிஷ் பண்ணி அந்த குழந்தைக்கு ஷூ இவ்வளோ செஞ்சு அந்த குழந்தைய வந்து நீ அந்த கசாப்பு கடைக்கு போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அது என்ன கர்ம, எல்லா கெட்ட விஷயத்தையும் கத்துக்கிட்டு திரும்ப வருது. வீட்டுக்கு வந்தோடனே 2 நிமிஷம் நீ நல்லா இருக்கணும் சரியா, நீ நல்ல விஷயத்த கத்துக்கணும் சரியா, எந்த விதத்துல அந்த 2 நிமிஷம் புரிய போகுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. பௌதீகமா படிக்காதவங்களையுமே வந்து என்ன பண்றாங்க, ஒரு பக்தர் சொன்னார், கழுதைகளை குதிரையா மாத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. மாத்திரத்துக்கு முயற்சியில நிறைய கழுதை வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆகுது. நீ வந்து உன்னால படிக்க முடியலன்னாலும் இல்ல படிச்சுதான் ஆகணும், மகப்பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறது மூலமாக அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த திறனை வந்து புரிஞ்சுக்காம எல்லாரும் ஒரே மாதிரிதான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, அடிப்படையில ஒவ்வொரு ஆத்மாவும் பல விதங்கள், பல குணங்கள், பல நிலைகள்ல பிறக்கிறோம். அந்த நிலை என்ன அப்படிங்கறத அறிஞ்சு குரு அந்த ஒரு வர்ணத்துக்கு ஆசிரமத்துக்கு ஏத்த வழிகாட்டுதலை கொடுத்து அவங்களுக்கு என்ன சுலபமா கத்துக்க முடியுமோ, வாழ்க்கைக்கு என்ன அத்தியாவசியமான தேவையோ ஒரு குரு அதை புரிஞ்சுண்டு ஒவ்வொருத்தருக்கு ஏத்த மாதிரி கல்வி வழிமுறையை புகுட்டுவார். ஆனா இன்னைக்கு
அஃப்கோர்ஸ் யூனோ தேர் ஆர் மெனி டிவிஷன்ஸ்லாம் இருக்கு, பட் எல்லாத்தையும் எல்லாம் படிக்கணும், படிக்கலன்னா அவன் வேஸ்ட். மற்ற ஃபீல்டை பற்றி எதுவுமே இந்தியாவில் வந்து எஜுகேஷனல் சிஸ்டம்ல எதுவுமே இல்லை. எனவே எவ்வளோ முடியுமோ பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த ஆன்லைன் கிளாஸஸ் பெற்றோர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்றத நீங்கள் கேட்டு பாருங்க. பசங்க, சின்ன பசங்க குறிப்பாக இருக்கும்பொழுது சரி, இல்லை டீச்சர்ஸ் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க, மாணவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டம். ஸோ இந்த வழிமுறையே வந்து ரொம்ப சிக்கலான வழிமுறை. கல்வியே தவறு, அணுகுமுறையும் தவறு. அப்போ என்னதான் கல்வியை கற்றுக்கிட்டு இருக்காங்க, என்ன பிரயோஜனம்? ஏன் அப்போ வந்து நம்ம வந்து இத்தகைய கல்வி முறையில, ஏன்னா நம்மளுடைய சமுதாயத்தை நம்ம தான் இப்படி சிக்கல் ஆக்கிட்டோம். இன்னைக்கு எத்தனையோ பௌதிகவாதிகள் இந்தியாவுடைய கல்வி வழிமுறையில இருக்கிற தவறுகளை சொன்னதுனால நம்மளுடைய இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து NEP நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி சொல்லிட்டு போன வருஷமே இருக்கிற அந்த வழிமுறைகள்ல நிறைய விஷயங்களை மாற்றணும்னு சொல்லி முயற்சி செய்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்தியா வந்து ஒலிம்பிக்ஸ்ல எத்தனை கோல்டு மெடல் வாங்கினாங்க அப்படின்னா ஒண்ணுதான். இதே அமெரிக்கா சைனா எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டோட்டல் மெடல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 100 மெடல்ஸ் மேல இருக்கு. ஆனா இந்தியாவுடைய டோட்டல் மெடல்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஏன் இந்தியாவில இத்தனை பேர் இருந்தோம்? அஃப்கோர்ஸ் நம்ம அந்த ஸ்போர்ட்ஸை என்கரேஜ் பண்றோம், அது முக்கியத்துவமா நம்ம காட்டுறோம் அப்படிங்கறது ஒரு பாயிண்டா சொல்லல. பட் இந்த விஷயங்கள் நம்முடைய கல்வி வழிமுறைகளை பௌதிக ரீதியில பௌதிக பார்வையில பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள் அவங்க சொல்றாங்க, என்னென்ன தவறு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த தவறுகளை சில இதை நான் மேற்கோள் காட்டுறேன், ஏன் அப்படின்னா அதுக்கும் சில காரணங்கள் இருக்கு. ஸோ அந்த அந்த வெளிநாட்டுல இருக்கிற கல்வி வழிமுறைகள்ல ஒரு குழந்தைக்கு ஒரு இந்த விளையாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த விளையாட்டுக்கு விளையாட்டுலாம் சிறந்தவனா வர்றதுக்கு எல்லா விதமான உதவியும் செய்யறாங்க. ஆனா இங்க வந்து அத்தகைய வழிமுறையே கிடையாது, படிச்சுதான் ஆகணும், இன்ஜினியர் டாக்டர் அவ்வளவுதான். இன்ஜினியர் விட்டா டாக்டர் விட்டா இன்ஜினியர், இன்ஜினியர் விட்டா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அவ்வளவுதான். வேற வழிமுறைகளே கிடையாது, அந்த அளவுக்கு நம்முடைய விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கு. ஸோ இப்போ வெறும் தியரி தான் நம்மளுடைய கல்வி முறைகளை பாத்தீங்க அப்படின்னா ஏட்டளவு ஜானம் தான் இருக்கு. எல்லா சப்ஜெக்டும் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டே இருக்கணும், மகப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீ மக புரியலனாலும் மகப் பண்ணு, வாந்தியடு அப்புறம் எக்ஸாம்ல. புரிஞ்சு படிக்கிறதே கிடையாது. ஏன் டீச்சருக்கே பாதி விஷயம் தெரியாது, ஏகப்பட்ட வகுப்புகள், ஏகப்பட்ட தியரிஸ், தேவையில்லாத எண்ணற்ற விஷயங்கள் படிச்சுட்டு இருக்கோம். ஆனா நடைமுறையில நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அப்புறம் பரீட்சை விதத்திலையும் ஏகப்பட்ட தவறுகள், எக்ஸாமினேஷன் சிஸ்டம்லையும் நீ மங்கடிச்சு எழுதுனா பாஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ யாருக்கு எந்த ஒரு மாணவனுக்கு எந்த விஷயத்துல அவனுக்கு ஈர்ப்பு இருக்கோ அந்த விஷயத்தை தேர்ந்தெடுத்து அதை வந்து நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா தெளிவா எல்லாரும் எல்லா ஃபீல்ட்லயுமே வந்து முன்னேற முடியும். இதெல்லாம் பௌதிகவாதிகள் சொல்றது. ஸோ இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இன்னைக்கு வந்து ஜாதிக்கு ஏத்த மாதிரி வந்து கோட்டா சீட்டு கொடுக்கறது, அதனாலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் நல்லா படிச்சவன் அப்படிங்கிறத என்ன சொல்லுவாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கறதான் இருக்கு இல்லையா, காசு கொடுத்து வாங்குறது. ஸோ இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள்ல தவறுகள் நடந்துட்டு இருக்கு. தகுதி இல்லாம காசு கொடுத்தா வந்து அஃப்கோர்ஸ் நிறைய சிஸ்டம் மாறிட்டு இருக்கு. ஸோ என்ன சொல்றாங்க, மேற்கத்திய வெளிநாட்டுல இருக்கிற மாணவர்களுக்கும் நம்ம இந்தியாவில இருக்கிற மாணவர்களுக்கும் பரிசோதனை டெஸ்ட் வச்சு பார்த்தா ரொம்ப கேவலமா நம்ம மாணவர்கள் ஸ்கோர் வாங்குறாங்களாம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு அடிப்படை ஞானம் கூட இல்லாம போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்க்கலாம் அதுக்கு பல விதமான மாற்றங்கள். நான் சொன்ன ஏற்கனவே நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி சொல்லி மாத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் வந்து ஒருத்தன் கார்பென்ட்ரி, கார்பென்ட்ரி என்ன சொல்வீங்க, தச்சர், மரத்தை வச்சு கார்பென்டர் இருக்காங்க, தச்சர் இல்லது பிளம்பர். ஒருத்தர் வந்து நீங்க என்னங்க படிச்சீங்க, டாக்டர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லலை, வேற ஏதாவது சொல்றாரு அப்படின்னா அவனை அப்படியே கீழே பாக்குறது, அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம். இதுதான் வந்து வசதின்றதுனால எல்லாரும் அதை தான் படிக்கிறாங்க. பேருக்காக தான் படிச்சுட்டு இருக்கோம், டிகிரி போடுறதுக்காக. கல்யாண பத்திரிகையில நம்ம பக்கத்துல அந்த டிகிரி போடணும், அதுக்கு தான் படிக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம். இன்னைக்கு ஜோஹோ யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டிலாம் இருக்கு, அவங்களுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த கல்வி முறைகள்ல மாற்றங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி ஸ்கூல் முடிச்சு கல்லூரிக்கு குழந்தைகள் சேராம அவங்களே ஒரு வழிமுறையில மாணவர்களை சேர்த்து தங்களுடைய வேலைக்கு என்ன பயிலணுமோ அதை மட்டும் கத்துக் கொடுக்குறாங்க, வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக்குறாங்க. எனவே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆழமா எனக்கும் தெரியாதுதான். இதெல்லாம் வந்து பௌதிகவாதிகள் சொல்றது. பட் இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, மேற்கத்திய நாட்டுல அமெரிக்கால பிரிட்டன்ல சைனால எப்படி கல்வி முறைகள் இருக்கோ அந்த மாதிரி நம்ம கல்வி முறையை மாத்தணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிற இந்த கொள்கைகள்
அங்க இருக்கிற குழந்தைங்கள்லாம் நல்லா இருக்கா? அப்போ கோல்டு மெடல் அதிகமா இருக்கு, ஆனா அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கு? அந்த குழந்தைங்களாம் சந்தோஷமா இருக்கா? குடும்பத்தோட வாழறாங்களா? தர்ம ரீதியா வாழ்ந்துட்டு இருக்காங்களா? கல்வி முறையே அவனை மாதிரி மாத்திரம் இவனை மாதிரி மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமே, வெளிநாட்டுல மக்கள்லாம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்களா கொஞ்சம் பாருங்க. லைவ் எக்ஸாம்பிள், கண்ணில் இருந்து நம்ம பார்க்கலாம், லைவ் மேட்ச். அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கும் நம்மளுக்கு இருக்கிற குழந்தைகளுக்கும் ஏட்டளவு ஞானத்தில் வித்தியாசம் இருந்தாலும், அஃப்கோர்ஸ் நம்ம ஆளுங்க எந்த அளவுக்கு புத்திசாலின்னா, கல்வி முறை சரியில்லைனாலுமே நிறைய இடத்துல வந்து ஏன்னோ பெரிய ஆளாக வராங்க. பட் ஏன் நம்மளுக்கு இந்த இந்தியாவில் மனுஷனாக பிறக்கிறது அரிது, அதுலேயும் இந்தியாவில் பிறக்கிறது அரிது? ஏன் அப்படின்னா, ஆன்மீக ஞானத்தை வளர்த்துக்கிறதுக்கு தான் இந்த வசதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவ்வளோ புண்ணியம் செய்து நம்ம இங்கேயே பிறந்திருக்கோம் அப்படின்னா, இதோட பிறவியை முடிச்சுக்கணும், மறுபடியும் இங்கே வந்து கஷ்டப்படக்கூடாது. அதுக்கு தான் மனித வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அதை விட்டுட்டு மிருகத்தனமான வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்மளுடைய இளைஞர்கள் கத்துக்கிட்டு இருக்காங்க. துரதிருஷ்டவசமான சூழ்நிலை. எந்த அளவுக்கு அந்த சூசைடு, எக்ஸாமினேஷன் ஃபியர், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, மன ஏக்கம், மன அழுத்தம், படிக்கும் பொழுது ஒரு பொண்ணோட ஓடி போறது, காதல், எத்தனையோ பிரச்சனைகள். குணங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கா பாருங்க, வெளிநாட்டுல வளர்ந்துகிட்டு இருக்கா பாருங்க. இல்ல, கோல்டு மெடல் மட்டும் வாங்குறது கல்வி இல்ல, ஒலிம்பிக்ஸ்ல ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கறது பெரிய விஷயம் கிடையாது. வேத கலாச்சாரத்துல எது உடலுக்கு அத்தியாவசிய தேவையோ அது செய்யப்பட்டது, அவ்வளவுதானே தவிர அதுக்கு மேல முக்கியத்துவம் கொடுக்கப்படல. ஏன்? மனித வாழ்க்கை லட்சியம் பகவான் அடையறதுக்கு. பல கோடி ஜென்மம் எடுத்து இங்க கஷ்டப்படணுமா? மறுபடியும் பிறந்து லோன் வாங்கி படிச்சுக்கிட்டு வாழ்க்கையை வீணடிச்சுட்டு இருக்கோமா? எவ்வளவு துன்பங்கள் நம்ம வாழ்க்கையில, எல்லா துன்பங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி. ஒரு மனுஷனா இங்க வாழறது கத்துக்கணும், சந்தோஷமா வாழணும் எண்ணம் இல்லையா? சோ என்ன பிரயோஜனம்? நான் அதை காப்பி பண்றேன், இதை காப்பி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் சீட்ஸ் குறையுது அப்படின்ட்டு சொல்லி இன்ஜினியரிங் காலேஜை மூடுறாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் சேர்றாங்களா பார்த்தா அதுவுமே குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. பசங்க எங்கே தான் போகிறாங்க தெரியல. பசங்க அதுவும் இந்த ஆன்லைன் கல்ச்சரில், இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸஸ், அப்போ காலேஜு சேர்றதே பசங்களோட என்ஜாய் பண்ணணும்ட்டு. இன்னைக்கு வீட்டில் உட்காந்து படிக்கிறதுக்கா காலேஜ் சேரணும்? படிக்கிறதுக்கு எத்தனை பேர் சேர்றாங்க? ஸோ போய் ஃப்ரெண்ட்ஸோட அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படிங்க. ஸோ இன்னைக்கு அதனாலதான் சீட்ல யாரும் சேரதே கிடையாது, எந்த காலேஜும் சேர்றது கிடையாது. வெறும் அந்த சர்டிபிகேட்டுக்காக தான், அந்த டிகிரிக்காக தான். ஆனா குணங்க அதான் என்ன சொல்ற, தேர்ச்சி பெற்று இருக்காங்களா தங்களுடைய வேலைக்கு அப்படின்னு அதுவும் கிடையாது. இன்னைக்கு பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் சர்டிபிகேட்டை மதிக்கிறதே கிடையாது. உனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு தான் பாத்துட்டு இருக்காங்க. ஸ்கில்ஸ் ஆனா எங்க இருக்கு? மக்கள் வந்து இருந்தாலுமே வாழ்க்கையுடைய லட்சியத்தை சொல்லிக் கொடுக்காத கல்வி என்ன கல்வி? சோ பௌதிக ரீதியா பார்த்தாலும் நம்மளுடைய கல்வி வழிமுறை சரி கிடையாது. அஃப்கோர்ஸ் மகாகவி பாரதியார் என்ன சொல்லியிருக்கார், கலை ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கு இல்லை என்று ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ ஆனால் இந்த அடிப்படை பௌதிக விஷயத்திலே நம்ம ஆளுங்க வந்து ரொம்ப மோசத்தில் இருக்கும் பொழுது ஆன்மீகத்தை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு என்ன சொல்றாங்க, செக்யூலர் கவர்மெண்ட், நம்முடைய மதசார்பற்ற நாடு. கீதையை சொல்லக்கூடாது, பாகவதம் சொல்லக்கூடாது, பைபிள் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, குரான் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. ஆனா உண்மையிலேயே மதசார்பற்ற நாடு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அரசாங்கம் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பிரஜையும் ஏதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மதத்தை பின்பற்றுறாரா அப்படிங்கிறத பார்க்கணும். எந்த ஒரு மதத்தையும் செயற்கையா திணிக்க கூடாது. அதுதான் மதசார்பற்ற நாடுக்கு அர்த்தம், செக்யூலர் கவர்மெண்ட் அப்படின்னா. எல்லா நபரும் எதையாச்சும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தர்மத்தை, மதத்தை பின்பற்றிட்டு இருக்காரா பார்க்கணும். இன்னைக்கு மதசார்பற்ற நாடு சொல்லிட்டு பகவத்கீதை கிடையாது, பைபிள் கிடையாது, குரான் கிடையாது, ஆனா நாங்க காமத்தை பத்தி சொல்லிக் கொடுப்போம், நாஸ்திகத்தனமா எல்லாரையும் மாத்துவோம், மதம் கிடையாது நாஸ்திக கல்வியை புகுத்துவோம், இது பிரெயின் வாஷ் கிடையாதா? குருகுல கல்வி பிரெயின் வாஷா? பிறந்த உடனே அவன் கடவுள் கிடையாது, ஆத்மா கிடையாது, நீங்க சொல்லி தரீங்களே, இது பரவாயில்லையா? கெட்ட குணங்கள் வளர்த்துக்கிறாங்களே, இது பரவாயில்லையா? ஆனா குருகுல கல்வியில ஒருத்தன் சேர்ந்து நல்ல குணங்களை கத்துக்கணும்னு சொன்னா அவனுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு இந்த கல்வி உகந்ததா இல்லை? சின்ன வயசுல இருந்தே அவனை பிரெயின் வாஷ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. கெட்டவனா வளர்றது பிரெயின் வாஷா? பிரெயின் வாஷ் கிடையாது. நல்லவனா வளர்ந்தா அது பிரெயின் வாஷ் இல்ல? ஒருத்தர் வந்து ஃபெயில் ஆறார் அப்படின்னா எக்ஸாம்ல அவங்களுக்கு சில விஷயங்களை, அஃப்கோர்ஸ் யாருக்கு இயற்கை அப்படிங்கிறது பார்க்கணும். வியாதி உள்ள ஒருத்தர், என்னுடைய இயற்கை, எனக்கு ஆசை வந்து நான் எல்லாத்தையும் சாப்பிடணும்ட்டு, எனக்கு விடலை அதில் வியாதி உள்ளவனுக்கு வந்து நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொன்னா அது நல்லதா
இல்ல அவனுக்கு சுதந்திரமா விடணும், அதுதான் சரி, அவன் என்ன வேணா சாப்பிட்டு ஆனா சுதந்திரம் இருக்கணும், சுதந்திரம் இருக்கணும், சுதந்திரம் இருக்கணும்னு சொல்லிட்டு வியாதி உள்ளவனை வந்து அதிக வியாதி அதிகரிக்கப்படுற வழிமுறை சிறந்ததா. சோ இன்னைக்கு ஒருத்தர் நம்ம காமம் கோபம் பேராசை பொறாமை கெட்ட குணங்கள்ல பிறந்திருக்கோம், ஆனா குருகுல கல்வி இதை வந்து கம்மிப்படுத்தி நற்குணங்களை வளர்க்குது. இல்ல இது செய்யக்கூடாது, சுதந்திரம் கொடுக்கணும், அவன் இன்னும் கெட்டவன் அதிகமாகட்டும் பரவாயில்ல, சுதந்திரம் கொடுக்கணும். அது சுதந்திரம் கிடையாது, உண்மையிலே பொறுப்புள்ள சமுதாயமா இருக்கு அப்படின்னா வேத கலாச்சாரத்துல இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். சோ கல்வி அப்படின்னா அனைத்து விதம் உண்மையான கல்வின்னு சில ப்ராபர் சொன்னார். எஜுகேஷன் மீன்ஸ் ஆங்ஸைட்டி ஃப்ரீ, எல்லா கவலைகள்லையுமே வந்து ஒருத்தர் அதை மீறி உண்மையான ஆத்ம சந்தோஷத்தை அடைவது அப்படிங்கிறத உண்மையான கல்வியா இருக்கணும். ஸோ இந்த வர்ணாசிரமத்தில் இந்த கல்வி வழிமுறைகள் நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த வர்ணங்கள் ஆசிரமத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கல்வி வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருது. அஃப்கோர்ஸ் நம்மளுடைய கலாச்சாரங்களில் சில பேரளவு பிராமணர்களாக இருக்கட்டும் சரி, சில ஆன்மீகவாதிகள்னாலையும் சரி, நம்மளுடைய வர்ணாசிரமத்தை தவறாக கையாண்டதுனால வர்ணாசிரமமே தவறு அப்படின்னு சொல்கிற நம்ம மக்கள் ஒரு பக்கத்தில் முட்டாளாக இருக்காங்க. அஃப்கோர்ஸ் சில தவறுகள் சிலர் செய்தாங்க, அதனால் வழிமுறையே தவறு அப்படின்னு சொல்றதும் தவறு. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே யூட்டர்ன் போட்டுட்டு இருக்கோம். உணவு வகையில ஃபெர்டிலைசர்ஸ் கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு உற்பத்தியை நாங்கள் 100% உயர்த்தினோம், 50% உயர்த்தினோம் அப்படின்னு சொல்லி பாப்புலேஷன் க்ரோத் அப்படிங்கிற ஒரு மைத்தாலஜி அப்படிங்கிற ஒரு அறியாமையை புகுட்டி நாங்க வந்து விஞ்ஞான ரீதியா எல்லாத்தையும் உற்பத்தி செய்தோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னாச்சு, எல்லாம் கேன்சர் அந்த வியாதி இந்த வியாதி வந்தோடனே ஆர்கானிக் ஃபுட், எந்த ஒரு கெமிக்கலும் போடாம ஃபுட்டு சே. ஸோ யூட்டன் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டோம், அலோபதி மெடிசன், இங்கிலீஷ் மெடிசன், அது சூப்பர், இந்த சூப்பர், ஒரு மாத்திரை போட்டால் சூப்பராக வேலை செய்யுது இந்த டாக்டர். அஃப்கோர்ஸ் அலோபதி அதனுடைய அட்வான்டேஜ் இருக்கு சில இடத்துல ஆப்ரேஷன்ஸ் சில விஷயங்கள்ல, ஆனால் இன்னைக்கு எல்லாம் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, நாட்டு வைத்தியத்துக்கு திரும்புறாங்க, சைடு எஃபெக்ட்ஸ் இல்லைங்க இதுதாங்க உண்மை. யோகா ஆயுர்வேத் இது மாதிரி எத்தனை விஷயங்கள் எடுத்தாலும் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து பௌதிக ரீதியாக முன்னேறினோம், அப்புறம் அப்படியே யூடர்ன் போட்டு மறுபடியும் நம்ம அந்த காலத்தில் என்ன பயிற்சி செய்தோமோ, சாஸ்திரம் என்ன சொன்னதோ, நம்மளுடைய ஆச்சாரியர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை எடுத்துகிட்டு வரோம். அதே மாதிரி தான் கல்வி முறையும் மாறினா தான் நம்ம சந்தோஷமாக வாழ முடியும். நவீன கல்வி வழிமுறை அப்படிங்கிற பேரில் நாஸ்திகர்களை உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த இயற்கையான இந்த வர்ணாசிரமம், வர்ணாசிரமம் அது ஒரு தனி சப்ஜெக்ட், நம்ம இன்னைக்கு பார்க்க முடியாது. இந்த வர்ணாசிரமுடைய அது வந்து குண கர்ம விபாகஷா, அந்த பிரிவு அப்படிங்கிறது பிறப்பை ஒட்டி கிடையாது, குணத்துக்கும் கர்மத்துக்கும் ஒட்டி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எனிவே எல்லா விஷயத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஒரு கிளாஸில். ஸோ இப்போ ரொம்ப தெளிவாக வேத கலாச்சாரம் இருந்தது, அடிப்படை தேவைகள் என்ன அதை பெற்றுக்கொள்ளவும் உயர்ந்த லட்சியத்தை அடைஞ்சாங்க. இன்னைக்கு அடிப்படை தேவையும் கிடையாது, உயர்ந்த லட்சியமும் கிடையாது, சாப்பாட்டுக்கும் கஷ்டம், தண்ணிக்கும் கஷ்டம்னா விஷத்தை சாப்பிட்டு இருக்கோம். விஷத்தை இன்னைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக என்ன சொல்லுவாங்க சுகாதாரம் இல்லை இல்லை எனிவே வாட் எவர் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது மாசு அடைந்த காற்று, இத்தனை நாள் எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க டெல்லி தான், டெல்லியுடைய காற்று தான் மாசு நிரம்பியது, பாம்பேல தான் பூனேல தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுடைய கேட்டகரி, எங்களுடைய என்ன சொல்றது அந்த லெவல், எது மாசு, எவ்வளோ கெமிக்கல் இருந்தால் மாசு, எவ்வளோ கெமிக்கல் இருந்தால் பியூர், எவ்வளோ கெமிக்கல், அந்த டிகிரியை வந்து நாங்கள் கம்மி பண்ணுறோம், மாத்துறோம், அந்த அளவை மாத்துறோம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்த சிறிதளவு மாசு இருந்தாலும் அவ்வளோ பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி அந்த ஒரு புது சேஞ்ச் இன்னைக்கு தான் எழுந்திருக்காங்க நம்ம சயின்டிஸ்ட்லாம். ஸோ அந்த புது சேஞ்சுனால என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லாமே மாசு அடைஞ்ச காற்று தான். ஸோ காற்று விஷம், தண்ணி விஷம், சாப்பிட்ற சாப்பாடு விஷம், என்னங்க கல்வி, என்னங்க வாழ்க்கை இது. ஸோ இதுதான் வந்து பெரிய பெரிய ஐஐடியில பெரிய படிப்பு படிச்சிருப்பான், ஆனால் அடிப்படை விஷயங்கள்லேயே பல பிரச்சனைகள், வாழ்க்கையில் வாழ முடியாது, அம்மாவுடைய உறவு தெரியாது, குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியாது, எப்படி சாப்பிடணும் தெரியல, எப்படி ஆரோக்கியத்தை பார்க்கணும்னு தெரியல, அவ்வளோ சூக்ஷ்மமான விஞ்ஞானங்கள் நம்ம சாஸ்திரத்திலிருந்து இருக்கு. ஆரோக்கியத்திலிருந்து யோகாலேருந்து சூக்ஷ்மமான சாஸ்திரத்திலிருந்து மனசுலேருந்து ஆத்மாலேருந்து இன்னைக்கு ஸ்கூல்லலாம் வந்து நம்ம அந்த கேல்குலஸ் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம், இன்டெக்ரல் கேல்குலஸ் டிஃப்ரென்சியேஷன் அப்படின்ட்டு. ஸோ எல்லாரும் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இன்டர்நெட்ல
சும்மா நான் போய் பார்த்தேன், வாட் இஸ் தி இந்த கால்குலேஷன், நடைமுறை வாழ்க்கையில நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நெட்ல போடலாம் அப்படின்னு போய் என்ன தட்டுனேன் அப்படின்னா, வாட் இஸ் தி ப்ராக்டிக்கல் யூஸ் ஆஃப் கால்குலஸ் அப்படின்னு தட்ட போனேன், ஆர் டிஃபரன்சியேஷன் அப்படின்னு தட்ட போனேன். தட்டும் பொழுது பொதுவா யார் அதிகமா எந்த விஷயத்த ஆராய்ச்சி செய்யறாங்களோ அது முதல்ல வரும் இல்லையா. ஸோ வாட் இஸ் தி ப்ராக்டிக்கல் யூஸ் அப்படின்னு போடும்போது அந்த டிஃபரன்சியேஷன் வருது. நம்ம படிச்ச பாடத்தினுடைய நடைமுறை பயணம் பிரயோஜனம் என்ன அப்படின்ட்டு தட்டும் பொழுது பல பேர் தேடிட்டு இருக்காங்க, நம்ம படிச்சது எங்கப்பா யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நம்மள மாதிரி பல பேர் தேடிட்டு இருக்கிறாங்க. படிச்சு எவ்வளவோ படிச்சோம், எதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், வேலை செய்யும் பொழுதும் யூஸ் கிடையாது. இன்னைக்கு ஐடி ஜாப், அந்த ஜாப், இந்த ஜாப்லயுமே வந்து டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே போறதுனால அவங்களும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு காலம் தான் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சோம்பேறியா இருக்கணுமா? அது கிடையாது. வாழ்க்கை எவ்வளவோ விஷயத்த நீ செய்யறப்பா வாழ்க்கையின் லட்சியத்தை கோட்டை விட்டா என்னவா பிரயோஜனம்? இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் 10 லட்ச ரூபா கொடுத்து, இந்த எக்ஸாம்பிள் எனி ட்ரை பண்ணுங்க, 10 லட்ச ரூபா கொடுத்து உலகத்திலேயே பிரபலமான ஒரு மியூசிக் காலேஜ் இல்லை மியூசிக் டீச்சர் கிட்ட அவர் வந்து மியூசிக் பயிற்சி செய்வதற்காக ரொம்ப காஸ்ட்லியான சார் அவர்கிட்ட போயிட்டு கற்றுக்க போறார். அவர்கிட்ட வீட்டுக்கு போயிட்டு கற்றுக்கு போகும்பொழுது அவர் வீட்டில் சோஃபா செட் நல்லா இருக்கே, அது எப்படி இருக்கு நான் போய் கற்றுக்குறேன், அவர் வீட்டில் வந்து டிவி நல்லா இருக்கு, அவர் வீட்டில் நிறைய நல்லா சமைக்கிறாங்க, எப்படி சமைக்கிறாங்க நான் கற்றுக்குறேன், அவர் வீட்டில் வந்து வரவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்து வரவேற்கிறாங்க, அது எப்படி செய்கிறாங்க நான் கற்றுக்குறேன். 10 லட்ச ரூபா மாதத்துக்கு கடுத்து கொடுத்து அவர் கற்றுக்குறாரு, கற்றுக்கிறதுக்கு போனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு என்னென்னமோ கற்றுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவன் என்ன சொல்லுவோம், முட்டால் சொல்லுவோம்ல, இல்லை இல்லை நான் இதை கற்றுக்கிட்டேனே அதை கற்றுக்கிட்டேனே 1000 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், டேய் நீ போன காரியம் வேறடா, அது செலவு பண்ணாமல் நீ வேற இதை வந்து எங்கே வேணால் கற்றுக்கலாம். ஸோ மனுஷ வாழ்க்கையின் லட்சியம் ஆத்மாவை உணர்ந்து கடவுளை அடைவது. அதை விட்டுட்டு நான் இவ்வளோ விஷயத்தை கற்றுக்கிட்டேன் இவ்வளோ விஷயம் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு அதனுடைய விளைவு தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். உடல் ரீதியாகவும் சரி ஆத்ம ரீதியாகவும் சரி சந்தோஷமாக இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ உபநயனம், தீட்சை, பிராமணன் சாஸ்திரத்தில் இது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, வைராகிய வித்யா, நிஜபக்தி யோகம், சிக்ஷார்த்தம் ஏக புருஷ புராணம், ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய சரீரதாரி கிருபாமுதிர்யஸ்தமஹம் பிரபத்யே. ஸோ வைராகியம், துறவரம், கெட்ட குணங்கள்லேருந்து துறவரம், ஆன்மீக விஷயங்கள் மேலே பற்று, ஆத்ம ரீதியான சந்தோஷத்தை அடைவது. நீரஜ் சோப்ரா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த பெயர், இந்தியா ஒரே கோல்டு மெடல் ஒலிம்பிக்ஸில் வாங்கினாங்க. ஸோ அந்த நீரஜ் சோப்ரா அவங்களுடைய விளையாட்டு என்ன அப்படின்னா ஈட்டி எறிதல், ஜாவலின் த்ரோ, அந்த ஈட்டி மாதிரி ஒரு கையில் ஒன்று கொடுப்பாங்க அதை ஓடி போயிட்டு, அதில் ஒன்று தான் நம்மளுக்கு கோல்டு மெடல் இருக்குது. ஸோ அவருடைய ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்பொழுது அவருடைய ஆரம்ப நிலையில் இருந்த ஒரு டீச்சர் ஆசிரியர் அவர் சொல்கிறாரு, இந்த மாணவன் அதாவது நீரஜ் சோப்ரா ஈட்டி எறிதலில் தேர்ச்சி பெறுவான் அப்படிங்கிறதே அவர் தான் சொன்னாராம். நீரஜ் சோப்ரா சொல்கிறார், எனக்கே தெரியாது நான் இது நல்லா செய்வேன் அப்படிங்கிறது, ஆனால் என்னுடைய ஆசிரியர் என்னுடைய நடவடிக்கைகளை பார்த்து என்னுடைய செயல்பாடுகளை பார்த்து நீ இதை இந்த விளையாட்டு எடுத்துக்கிட்டா நீ நல்லா வருவே அப்படின்னு சொன்னேன். ஸோ குருவுடைய ரோல் பாருங்க எந்த அளவுக்கு முக்கியம், குருகுலம் எதுக்கு, ஒவ்வொருத்தருடைய குணங்கள் கர்மங்களுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு நல் வழியில வழிகாட்டி அவனை, அஃப்கோர்ஸ் நம்ம ஒலிம்பிக் கோல்டு மெடல் வாங்கணும்னு சொல்ல வரல அது வேற விஷயம், வாழ்க்கையின் உண்மையான லட்சியத்தை கற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் வந்து சமுதாயம் அன்னைக்கு இருந்தது, அன்னைக்கு வர்ணங்கள் ஆசிரமங்கள்லாம் வந்து தெளிவாக இருந்ததுனால சம்ஸ்காரங்கள் செய்ததுனால நிறைய கோட்பாடுகளை அன்னைக்கு பின்பற்ற முடிஞ்சது. ஆனால் இன்னைக்கு வர்ணாசிரமே இல்லை, பிறந்த குழந்தையே வந்து பல தவறான குணாதிசயங்களோட பிறக்கும் பொழுது அந்த வர்ணாசிரமத்தை நடைமுறை வாழ்க்கையில் எப்படி பயிற்சி செய்வது அப்படிங்கிறதுல பெரிய சிக்கல் இருக்கு, பெரிய சவால் இருக்கு. ஸ்ரீல பிரபாதர் இஸ்கான் ஆரம்பிச்சு 12 வருஷம் கழிச்சு இந்த பௌதிக இந்த உலகத்தினுடைய லீலைகளை முடிச்சுட்டு போகணும் போற நேரம் வரும்பொழுது சில ப்ராப்பர் என்ன சொன்னார், இன்னும் 50% என்னுடைய பிரச்சாரம் முடியல, நான் இதை செய்யணும் வந்தனோ அதுல இன்னும் 50% பாக்கி அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, வர்ணாசிரமத்தை நான் நிறுவணும். அப்பவே நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, நிறைய செய்துட்டு இருந்தாங்க, குருகுலம்லாம் நிறுவி பல இடத்துல வந்து குருகுல கல்வி போயிட்டு இருந்தது. ஆனாலும் சில ப்ராப்பர் சொன்னார், இதை இன்னும் தெளிவாக பண்ணை நிலங்கள், எளிமையான வாழ்ந்து உயர்ந்த சிந்தனைகள், இனி கிரகஸ்தர்களா இருக்கட்டும் சரி யாரா இருந்தாலும் சரி எல்லாரும் அந்த வேத கலாச்சாரம் வர்ணாசிரம தர்மத்தை சார்ந்து வாழணும். வாழும் பொழுது பௌதிகமாகவும் சரி ஆன்மீகமாகவும் சரி அந்த அவங்களுடைய வாழ்க்கையிலும் சரி குழந்தைங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க
இருக்கிறதுக்கு வாய்ப்பு நான் செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சில பிரபுபாதர் விருப்பப்பட்டா, துரதிருஷ்டவசமா இஸ்கான்லயுமே வந்து இந்த முயற்சிகள் பல போராட்டங்கள்னால சரிவர பூர்த்தி செய்ய முடியல. ஆனா சில சில பிரபுபாதருடைய சீடர்கள் தீவிரமாக இந்த முயற்சியில பல போராட்டங்கள்லையும் மீறி இந்த முயற்சிகள் ஈடுபட்டு பல பேர் பல நிலையில வந்து சில பிரபுபாதரை திருப்தி செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பா நம்மளுடைய குரு மகாராஜ் தவ திரு பக்தி விகாஸ் மகாராஜ் பாத்தீங்க அப்படின்னா, வர்ணாசிரம பண்ணை நிலையங்களை நிறுவனம் குருகுலம் நிறுவனம் சொல்லி பல விஷயங்கள்ல ஆராய்ச்சி செய்து பல வகையில வந்து இதெல்லாம் ஆரம்பிச்சு இன்னைக்கு ரொம்ப வெற்றிகரமா பல இடங்கள்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய குரு மகாராஜுக்கு தான் அந்த புகழ் போய் சேரணும். ஸோ இன்னைக்கு குருகுலத்துல வந்து சேராம நம்முடைய பக்தர்களுடைய குழந்தைகளே பாத்தீங்க அப்படின்னா வெளியில ஸ்கூலுக்கு அமிச்சுட்டு காலேஜுக்கு அமிச்சுட்டு அவன் வீட்டுக்கு வந்த பிறகு நாலு நல்ல விஷயத்த சொல்லி அவனை நல்லவனா வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஈடுபட்டு இருக்கிற முயற்சிகள் எந்த அளவுக்கு வீணா போயிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு எதிர்பார்த்தது வராம வாழ்க்கையை வீணடிக்க வச்சுட்டு இருக்கோம், அந்த பொறுப்பு நம்மளுக்கு தான். நம்மளுடைய குழந்தைகள் நல்ல வழியில வளராம நம்ம வந்து தவறான வழி காட்டினோம் அப்படின்னா அந்த பொறுப்பு நம்மளதுதான். எவ்வளவு வேணா சொல்லலாம் நினைச்ச மத்தாரு அது இருக்கும், ஆனா அதனுடைய தாக்கமானது இருந்துகிட்டு தான் இருக்கும். சோ நம்ம கேட்கலாம், அப்போ குருகுலத்துல படிக்கிறவங்களுடைய எதிர்காலம் என்னங்க, வர்ணாசிரமம் என்னங்க, எல்லாரும் சேரலாமா? எல்லாரும் சேரலாம், எல்லாருக்கான வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா இஸ்கான் சேலத்திலயுமே வந்து நம்ம குருகுலம் வச்சுட்டு இருக்கோம், நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுடைய எதிர்காலமும் எல்லாமே வர்ணாசிரம தர்மத்துல அமைக்கப்பட்டிருக்கு. சோ இப்போ சிலர் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடுநிலையில வேற ஏதாவது செய்யலாமே, கிருஷ்ண பக்தர்கள்லாம் வந்து ஒன்னா சேர்ந்து ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சுக்கலாம், அவங்களுக்கு சொல்லும் போதே ஒரு கீதை ஸ்லோகம் சொல்லி சொல்லி கொடுக்கலாம், நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்து சொல்லலாம். இந்த மாதிரி பல முயற்சிகள் ஈடுபட்டுமே நடைமுறையில எந்த ஒரு முயற்சியுமே உண்மையான லட்சியத்தை கொடுத்தது கிடையாது, உண்மையான பக்குவத்தை கொடுத்தது கிடையாது. அது நீங்க அங்க படிக்கிற மாணவர்கள் கிட்டே போய் கேளுங்க, எந்த அளவுக்கு அவங்க பக்தி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத தெரியும். படிச்சு மட்டும் எங்க போய் வேலை செய்வாங்க? இன்னைக்கு எல்லாம் ஐடில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து எத்தனையோ கிரகஸ்தர்கள் அந்த கம்பெனில அவங்க இன்ஜினியரா வேலை செய்யறாரு, இந்த கம்பெனில 16 மாலை ஜபம் பண்றதுக்கே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. எப்படி காம கோபம் பிரேராசை பொறாமை எல்லா கெட்ட குணங்களையும் விட்டு தூய அன்பை எப்ப வளர்த்துக்கிட்டு எப்ப நம்மளுடைய குழந்தைகளை பக்தி மார்க்கத்துக்கு கொண்டு வந்து எப்ப சந்தோஷமா நித்தியம் வாழ முடியுமா? அந்த லட்சிய பிரச்சாரம் பிரபுபாதர் புரட்சி செய்யணும் அப்படின்னா பிரச்சாரம் செய்து நம்மளுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் டெய்லி சேவை செய்யணும்னாலே டைம் இல்ல, பணம் இல்ல, வசதி இல்ல சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த வர்ணாசிரம தர்மத்தை எடுத்துக்கிறதுக்கு தயாரா இல்லையே. அதை பத்தி சிலர் தவறான கருத்துக்களையும் சொல்வது நம்ம பார்க்கிறோம். துரதிருஷ்டவசமா ஒரு பெரிய கோயில், அவங்களுக்கு எல்லா புகழ், அங்க வந்து எத்தனையோ இளைஞர்கள் பிரச்சாரத்து அவங்க செய்த நல்ல பிரச்சாரத்தினால சேர்றாங்க. சேர்ந்த பிறகு அவங்க வேலை செய்யும் பொழுது 16 மணி நேரம் வேலை செய்யணும், 12 மணி நேரம் வேலை செய்யணும், ஜபம் பண்ணதுக்கு டைம் இல்ல, படிக்கிறதுக்கு டைம் இல்ல அப்படின்ட்டு அவங்களுடைய பக்தர்களுடைய வழிகாட்டுதலுக்கு கேள்வி கேட்கும் பொழுது அவங்களால இந்த வர்ணாசிரமத்தை நிறுவி இந்த வழிகாட்டுதல் காட்டாம அவங்க என்ன சொல்றாங்க, அந்த கம்பெனில கம்மியா தான் வேலை தராங்க, நீங்க அந்த கம்பெனில சேருங்க, இந்த கம்பெனில சேருங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு பௌதிக ஒரு தீர்வு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. தவிர இன்னைக்கு கொரோனா பாருங்க, பிரபுபாதர் நவீன சமுதாயம் ரொம்ப நாள் நீடிக்காது அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை வந்து கண்ணு திறந்து பாருங்க, பிரபுபாதர் அன்னைக்கு 50 வருஷத்துக்கு முன்னால் எழுதினார் நவீன சமுதாயம் நீடிக்காது, பல பிரச்சனைகள் வரும், வர்ணாசிரம தர்மம் இப்படிதான் பக்தர்கள் வாழ முடியும் அப்படிங்கிற சொல்லும் பொழுது யாராவது மதிச்சோமா? எனவே யாரால முடியும், முடியாது, நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை அப்படின்லாம் இன்னைக்கு இதே பக்தர்கள் இஸ்கான்ல இருக்கிற பெரிய பெரிய பக்தர்கள் என்ன சொல்றாங்க, சில பிரபுபாதர் சொன்ன அந்த வர்ணாசிரமத்தை நம்ம தீவிரமா எடுத்து இன்னைக்கு பல பண்ணை நிலையங்களை நிறுவி இருந்தோம் அப்படின்னா, பிரபுபாதர் சொன்னார் 1000 கிடையாது, 1000000 கிடையாது, கோடிக்கணக்குல பொதுமக்கள் நம்மளுடைய இயக்கத்துல சேருவாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய பனை நிலத்துல 1000 வாழ்ந்துட்டு இருக்காங்க, சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க, வர்ணாசிரம ரீதியில வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா நீ பொதுமக்கள் யோசிக்க ஆரம்பிப்பாங்க, பார்க்கும்போது அவங்க எல்லாம் வந்து படிச்சுட்டு இருக்காங்க, தெளிவா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க, நம்ம ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களும் வந்து பக்தர்கள் ஆளானாலும் எப்படியாச்சும் ஒரு விதத்துல வர்ணாசிரம இயக்கத்துல சேருவாங்க. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றது, செம்மறி ஆடு, கஷ்டப்பட்டு பிரச்சனை வந்தாலும் எல்லாருக்கும் தானேங்க பிரச்சனை வருது. இது பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, அவனும் ஸ்கூல் போறான், இவனும் ஸ்கூல், நான் போலன்னா நாளைக்கு பிரச்சனை வந்தா அவனும் சாவான் நானும் சாவறேன், பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. ஆனா பிரபுபாதர் இந்த தீர்வை கொடுத்தா எடுத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை. சில சமயம் வந்து யுவர் கரியர் இஸ் டிவோஷனல் சர்வீஸ், இது ஒரு பெரிய விஷயம், நீங்க செய்யற வேலையே பக்தி அப்படின்னு சொல்லி சில தவறான கொள்கைகளையும் பேசுறத பார்த்திருக்கோம். அது உண்மை, ஆனா
நிறைய கண்டிஷன்ஸை பூர்த்தி ஆனால் எனவே இது பெரிய விஷயம். இஸ்கானில் ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கிறோம், காலேஜ் ஆரம்பிக்கிறோம், பௌதிக கல்வியை வந்து இஸ்கானில் புகழ்ட்டு இருக்கோம். பிரபுபாதர் எதை கசாப்பு கடை சொன்னாரோ அதே வந்து சில சமயத்தில் விஷயங்களை புரிஞ்சுக்காத பக்தர்கள் இஸ்கான் பேரில் இதை செஞ்சுட்டு இருக்காங்க. அது சில பிரபுபாதருக்கு ரொம்பவே வருத்த கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ தயவு செய்து விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல விஷயத்தை புகட்டணும், வெளியில வெளியில கோயிலுக்கு அமிச்சு வெளியில ஸ்கூலுக்கு அமிச்சுட்டு அப்படின்னாலும் ரொம்பவே கஷ்டம் அவங்கள மாத்துறது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக குஜராத்தில் பெரிய வர்ணாசிரமா ஃபார்ம் இருக்கு, நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க, பல குருகுல மாணவர்களுக்கு பயிற்சி செய்துட்டு இருக்காங்க, 10 வருஷத்துக்கு மேலே வந்து வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி குரு மகாராஜோடைய வழிகாட்டுதலில் ஆந்திராவில் டெல்லியில் சேலத்துலேயுமே வந்து பல விதமான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு. ஸோ யாராவது நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஏதாவது ஒரு வழிமுறையில் நீங்களும் சேர்ந்து மக்களுக்கும் நல்வழியை காட்டுங்க, நீங்களும் உண்மையான லட்சியத்தை நீங்கள் அடையலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குருகுலத்தில் படித்தவங்க சேலத்தில் படித்து போனவங்களும் பல விதத்தில் வந்து சேவைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. தங்களுடைய வாழ்க்கையை வந்து பௌதீகமாக அவங்க வந்து பணக்காரன் ஆகலைன்னாலும் ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க. அது நீங்க வந்து நடைமுறையில வந்து நீங்க பார்க்கலாம். சில பிரபுபாதர் புக்ஸ்ல புஸ்தகங்கள் படிக்கிறோம், விநியோகம் பண்ணிட்டு இருக்கோம், அதுல இதுதான் இந்த விஷயங்கள் தான் சொல்லிட்டு இருக்கார். நீங்க நம்மளுடைய குருகுல மாணவர்கள் பார்க்கலாம், அவங்க பொதுவா இருக்கிற ஸ்கூல் போல. இப்ப நானுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் மட்டும்தான் போனேன், காலேஜ் போல. பட் சில இடங்கள்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணும்போது நீங்க இன்ஜினியரா சார், டாக்டரா சார் கேட்கறாங்க, எல்லாம் ஐஐடியா சார் அப்படின்னு கேட்கறாங்க. அந்த அளவுக்கு பிரபுபாதர் புக்ஸை படிக்கும் பொழுதும் சாஸ்திரங்களை படிக்கும் பொழுதும் பௌதிக ரீதியாகவும் ஒருத்தர் உயர்த்தப்படுவார். ஸோ எத்தனையோ கடமைகள் இருக்கு வர்ணாசிரம தர்மத்தில். எல்லாரும் ஒரு மேதாவி ஆகணும் அப்படிங்கிறது குருகுலத்தினுடைய நோக்கம் கிடையாது. பிரபுபாதர் தெளிவாக சொன்னார், குருகுல கல்வியுடைய உண்மையான நோக்கம் பெரிய பிஹெச்டி மேதாவி ஆகணும், நற்குணங்களை வளர்த்து சந்தோஷமாக வாழணும். ஆனால் அதே சமயம் பாக்கியம் வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த துறையில தேர்ச்சி பெற்றவங்க அந்த கல்வியை பயின்று அவங்க பெரிய மேதாவியும் ஆகலாம், ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஸோ எது தேவையோ அது கொடுக்கப்படுது, எது நம்மளுக்கு தேவையோ அது கொடுக்கப்படுது. அதுதான் வர்ணாசிரமம். நீ நம்ம வியாழன் வியாழன் ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம் நம்ம கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா குருகுல மாணவர்கள் தான் கொடுக்குறாங்க. அவங்க பேசுறது கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. சாதாரண காலேஜ் ஸ்டூடெண்ட் இன்னைக்கு வெளில போய் இங்கிலீஷ் கூட பேச தெரியாது, ஆனால் நம்ம மக்கள் இங்கிலீஷில் அவ்வளோ உபன்யாசங்கள் கொடுக்க முடியும், அவ்வளோ ஸ்லோகங்களை சொல்ல முடியும். ஸோ பிரபுபாதர் சொன்னார், ஸோ வர்ணா பெரிய லட்சியம் இதை நோக்கி இந்த வழியில் வளர்க்கப்படுற குழந்தைகள் நாளைக்கு திருமணம் செய்து நாளைக்கு அவங்க குழந்தைகளை பெற்றெடுத்து அவங்க நாளைக்கு மறுபடியும் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது ஒரு தூய ஆத்மா வரும். அத்தகைய வழியில நிறைய பக்தர்கள் வந்து பெரிய விதத்துல வந்து பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டு நம்மளுடைய இயக்கம் பரவும் அப்படிங்கறதுடைய ஒரு குறிக்கோள் ஒரு பக்கம். இந்த மாதிரி எத்தனையோ நடைமுறை விஷயங்கள் இருக்கு. ஸோ ஹரே கிருஷ்ணா, சாரி ரொம்ப டைம் எடுத்துட்டேன், மன்னிக்கவும். ரொம்ப பெரிய சப்ஜெக்ட், நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து வரும் வகுப்புகள்ல. ஸோ பக்தர்கள் இந்த விஷயத்த தீவிரமா எடுத்துக்கோங்க. ஒர்க் லைஃப் பேலன்ஸ், ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், தூய பக்தி வருமா உங்களுக்கே தெரியும், இத்தனை நாள் வரல இல்லையா. ஸோ இனிமே வரும் அப்படின்ட்டு அஃப்கோர்ஸ் முடியாத பட்சத்தில் அது வேற, பட் முடியும் அப்படிங்கும்பொழுது நம்ம இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். ஸோ ஸ்ரீல பிரபுபாதருடைய சேவைக்காக நிறைய பக்தர்கள் இந்த விஷயத்தை பூர்த்தி செய்வதற்கு முயற்சி செய்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களால் முடிந்த உதவியை நீங்களும் செய்யணும், நீங்களும் பங்கு பெறணும். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கையை உயர்த்தலாம், இல்லை அப்படின்னா சேட்டில் நீங்கள் வந்து குஷின் அனுப்பலாம். ஸோ ஓகே, வசந்த், வசந்த் பிரபு, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ், உண்மையிலுமே நிறைய பார்க்குறோங்க பிரபு. படித்ததுக்கும் வேலை செய்யறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. வேலைக்கு போற இடத்துலயும் நிறைய ப்ரெஷரு, படிக்கிற இடத்துல என்னத்த மக பண்ணி வாமிட் பண்ற மாதிரி எக்ஸாம் எழுதிட்டு வந்தாலும் அதுக்கு ஒரு வேல்யூ கிடையாது. காஸ்டுக்கு வேல்யூ கொடுக்குறாங்க, இடஒதுக்கீடுங்கிற பேர்ல நிறைய குளறுபடிகள் நடக்குது. பட் இதெல்லாம் தாண்டிட்டு வர்ணாசிரமம் வர முடியும்னா அதுக்கு கரெக்டான கைடன்ஸ் வேணும் பிரபு எங்களுக்கு. அதாங்க பிரபு, கைடன்ஸ் வந்துட்டு எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. பாங்க, இப்போ ஒரு இப்ப கரூர்ல இருக்கோங்க பிரபு, 2 இயர்ஸா இந்த கோவிட் பீரியட்ல வந்துட்டு நாமக்கட்ட சென்டருக்கு கூட வர முடியாத அளவுக்கு ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் நாங்க என்னங்க பிரபு செய்ய முடியும்?
சோ இங்க வந்து நீங்க நடைமுறையில பாக்கணும், எந்த அளவுக்கு தியரியில நம்ம பேசினாலும் முழு பிக்சர் நம்ம கொடுக்க முடியாது. ஸோ நீங்க இங்க நடைமுறையில வந்து குருகுலம் எப்படி செயல்பட்டு இருக்கு, முழு நேரமா கிரகஸ்தர்கள் பிரம்மச்சாரிகள் எப்படி சேர்ந்து கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபட்டு இருக்காங்க, நம்மளுடைய ஃபார்ம்ஸ் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு, இது வந்து பெரிய சப்ஜெக்ட், நூற்றுக்கணக்கான லெக்சர் கொடுக்கலாம். ஸோ நீங்க நடைமுறையில இங்க வந்து நீங்க இந்த விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களால எப்படி இந்த இயக்கத்துல சேர முடியும், நீங்களும் எப்படி சந்தோஷமா வாழ முடியும் அப்படிங்கிறத நடைமுறையில தெரிஞ்சுக்கலாம். ஸோ மாணவர்கள் இங்க ஜூனியர் குருக்குள் சீனியர் குருக்குள்லாம் இருக்கு, ஸோ அதுக்கான நிறைய திட்டங்கள் வழிமுறைகள்லாம் இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்மளால ஒரே வகுப்புல சொல்லி கொடுக்க முடியாது. ஸோ நீங்க எங்களை பர்சனலா காண்டாக்ட் பண்ணி நீங்க டீடைல்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. சாட்ல இன்னும் ரெண்டு க்வெஸ்சன்ஸ். We cannot correct the society. How can we protect us from this bad state of things? நம்ம சமுதாயத்தை மாற்ற முடியாது, நம்ம எப்படி இந்த கெட்ட விஷயங்கள்ல இருந்து தொந்தரவடையாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து மொத்த உபன்யாசத்திலையும் பேசணும். சில பிரபாதர் சொன்ன விஷயங்களை தீவிரமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். இன்னொரு கேள்வி, டிஃபைன் சனாதன தர்மம். சனாதன தர்மம், சனாதன அப்படின்னா நித்தியமானது. ஸோ நித்தியமான தர்மம், தர்மம் அப்படின்னா இந்த இன்ட்ரென்சிக் கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு சில பிரபாதர் சொல்லுவார். தர்மா அப்படிங்கிறதுக்கு அந்த அளவுக்கு எளிமையான ஆங்கில இணையான வார்த்தை கிடையாது. ஸோ ஒரு தர்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சுகர் சர்க்கரையுடைய தர்மம் என்ன, இனிக்கிறது. ஒரு நெருப்பினுடைய தர்மம் என்ன, சுடுறது, வெளிச்சம் கொடுக்கறது. ஸோ அந்த சர்க்கரையில அந்த இனிப்புத்தன்மையை எடுத்துட்டா அது சர்க்கரையே சொல்ல முடியாது இல்லையா. சர்க்கரை சாப்பிடும்போது காரமா இருந்தது அப்படின்னா சர்க்கரை சொல்ல முடியுமா? ஸோ எந்த ஒரு குணம் ஒரு பொருள்ல இருந்து எடுக்கும் பொழுது அந்த பொருளே மாறுதோ அந்த குணம் தான் அந்த பொருளுடைய தர்மம். ஸோ ஒரு சர்க்கரைக்கு என்ன தர்மம்னா இனிக்கணும், அது சர்க்கரையினுடைய தர்மம். ஸோ சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் நித்தியமான தர்மம் என்ன அப்படின்னா பகவானுடைய சேவகனா இருக்கிறது தான் சனாதன தர்மம். ஸோ இந்த ஹிந்து மதம் அப்படிங்கிறதே இல்லை, இது சனாதன தர்மம். ஏன் சொல்றோம் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு செயற்கையான விஷயங்களை புகுட்டுவது கிடையாது, செயற்கையான வழிமுறைகள் கிடையாது நம்மளுடைய கலாச்சாரம். சனாதன தர்மம் அப்படின்னா சயின்டிஃபிக் விஞ்ஞான ரீதியானது, நம்மளுடைய உண்மையான தர்மம், ஆத்மாவின் உண்மையான தர்மம். ஸோ அடிப்படையில் சொல்லணும்னா அது நித்தியமான ஆத்மாவுடைய சனாதன தர்மம். தர்மம் என்ன, பகவானுக்கு தொண்டு செய்வது, அதன் அடிப்படையில் இருக்கிற கொள்கைகள் வழிமுறைகள் சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லுவோம். வேற ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள்? எந்த ஸ்கூல்ல சேர்க்க போறீங்க? இன்டர்நேஷனல் ஸ்கூல். இன்டர்நேஷனல் ஸ்கூல்னா இன்டர்நேஷனல் சார்ட்டர் ஹவுஸ். நம்ம ஊர்ல கசாப்பு கடையில கத்தியும் அருவாலும் வச்சு வெட்டிட்டு இருப்பாங்க, வெளிநாட்டு கசாப்பு கடையில சயின்டிஃபிக்கா கொள்ளுவாங்க மிஷின்ஸ்லாம் வச்சு. ஸோ எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும் பார்த்துக்கோங்க. சாதாரணமா கொள்ளணுமா நம்ம குழந்தையே, இல்ல மிஷின் வச்சு சயின்டிஃபிக்கா கொள்ளணுமா, முடிவு பண்ணுங்க. ஸோ அடிப்படை ஆரம்பத்துல வர மக்களுக்கு இந்த விஷயங்களுடைய ஆழத்தை புரிஞ்சுக்க முடியாம இருக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம எல்லா விஷயத்தையும் ஒரே உபன்யாசத்துல சொல்ல முடியாது. தயவு செய்து நம்மளுடைய அடிப்படை தத்துவங்களை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. குறிப்பா புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை சத்சங்க நிகழ்ச்சிகள்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட் யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துல ஒரு 10 உபன்யாசங்கள் பகவத்கீதையுடைய சாராம்சம் அல்லது வாழ்க்கையின் 6 செஷன் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஸ்தவப்பிரிய பிரபு ரொம்ப எளிமையா கொடுத்துருக்காரு. நீங்க அதை கேட்டீங்க அப்படின்னா தான் இதெல்லாமே வந்து தெளிவா நீங்க புரிஞ்சுக்கொள்ள முடியும், இல்லைன்னா ஏன் இப்படி பேசுறாங்க அப்படின்னு நினைச்சுப்பீங்க. ஆனா அப்படியுமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி செய்தோம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு. பட் ஓரளவுக்காச்சு கண்ணையும் காதையும் திறந்து என்ன சொல்றது, பார்ஷியலா இல்லாம நேரோ மைண்டடா இல்லாம ஓப்பன் மைண்டடா நடுநிலையில இருந்து இதை கேட்டீங்க அப்படின்னா தெளிவா புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஸோ இன்னொரு க்வெஸ்டின், சத்யமூர்த்தி சார் அன்மியூட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சார். ஹரே கிருஷ்ண பிரபு, நல்லா சொல்லியிருந்தீங்க பிரபு, எவ்வளவுதோ விஷயத்த சொல்லியிருக்கீங்க. நீங்க என்ன பிரபு புரிஞ்சுக்கிறது வந்து நம்மளோட பொறுப்பு பிரபு, நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க பிரபு சத்த நேரத்துல.
ஏப்பாடி அதாவது வந்து என்ன சொல்றேன்னு தெரியல, இந்த கல்வியை பத்தி இங்க சொல்லியிருக்கேன் இவ்வளவு நாளா எனக்கு இதை பத்தி தெரியல பிரபு, இவ்வளவு விஷயம் இருக்குன்ட்டு கசாப்பு கடைன்னு சொன்னீங்க பிரபு, நினைச்சு நினைச்சு நம்ம ரொம்ப இதா இருக்கு, ரொம்ப விரிவா சொன்னீங்க பிரபு எனக்கு பிரபு, ரொம்ப விஷயத்துல நான் ஆமா பிரபுஜி பிரபுஜி ஒரு வேண்டுகோள் பிரபுஜி, அன்னைக்கு ஒற்று உபயசத சொல்லியிருந்தீங்க பிரபுஜி, இந்த ஆல்பம் எல்லாம் வச்சு நம்ம வீட்டுல இது பண்ண கூடாது, இந்த வாட்ஸ்அப்ல வர்றத அந்த போட்டோ எல்லாம் நம்ம இது அது ஓகே, அப்புறம் இந்த நம்ம எப்படி பிரபு நம்ம ஒரு ஒரு விக்கிரகம் இல்லை நம்ம வீட்டுல, நம்ம சும்மா ஆல்பம் வச்சு சாமி கும்பிடலாம் பிரபு பிரபுஜி, நீங்க அன்னைக்கு சொல்லியிருந்தீங்க அன்னைக்கு ஒரு வேண்டுகோள் இருந்தாலும் சொல்றேன், திரும்பவும் அன்னைக்கு கொடுக்கும்போது சொன்னீங்க இந்த ஆல்பம் எல்லாம் வந்து வச்சு சாமியை கும்பிடுறது வந்து ஒரு தவறுதான அப்படின்னு சொன்னீங்க, அது என்ன பிரபு எனக்கு ஒண்ணு புரியல பிரபுஜி, அதான் கேக்குறேன் பிரபுஜி திரும்ப. மன்னிக்கும் எனக்கு சரியான ஞாபகம் இல்ல சொன்னான்ட்டு, இப்போ உங்க கேள்வி தெளிவா புரியல, ஆல்பம்னா விக்கிரகங்கள் விக்கிரகங்களுக்கு நல்ல வாஸ்து வந்து இந்த வாட்ஸ்அப்ல வர வீடியோ வாட்ஸ்அப்ல வர போட்டோலாம் நீங்க பார்க்க வேணா போவானா, அதெல்லாம் வந்து இஸ்கான்ல வர்ற அந்த இது மட்டும் நீங்க பாருங்க போருங்க நல்ல ரொம்ப விவரிக்கா சொன்னீங்க, எனக்கு சரியாத புரியல பிரபுஜி, அதான் நேரத்தை வினயம் செய்யக்கூடாது அப்படிங்கறத என்னுடைய கருத்து. பிரபுபாதர் புக்ஸ் நம்ம படிக்கிறதுக்கு டைம் இல்ல, ஜபம் பண்றதுக்கு டைம் இல்ல, சேவை பண்றதுக்கு டைம் இல்ல, ஆனா பொழுதுபோக்குன்ற பேர்ல எவ்வளவோ தேவையில்லாத விஷயத்த நம்ம நேரத்தை வினயம் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுக்கு நான் சொல்லியிருந்திருப்பேன், வாழ்க்கையின் முக்கியமான லட்சியத்தை கோட்டை விட்டுட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பார்த்துட்டு நேரத்தை வினயம் பண்றது பிரயோஜனமே இல்லை. மக்களுக்கே தெரியாம பல விதத்துல வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சும்மா ரெண்டு நிமிஷம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் வேஸ்ட் ஆயிருக்கு. நான் சொல்றது குறைந்தபட்சம் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி கவனமா ஒருத்தர் வாழ்க்கைன்னு ஒருத்தர் வந்து பௌதிகமாவே வெற்றி அடையணும் அப்படின்னா எந்த அளவுக்கு தன்னுடைய செயல்பாட்டுகள்ல கவனமா இருந்து சாதிக்கணும், ஆன்மீகத்துல நம்ம வெற்றி பெறணும் அப்படின்ட்டு சொல்லும் முயற்சியில் ஈடுபடும் பொழுது எந்த அளவு கவனமா இருக்கணும் அப்படிங்கறது என்னுடைய கருத்து. அந்த விநாயகர் பத்தி சொல்லும்போது சொன்னீங்க பிரபு, விநாயகர் இது பத்தி சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க, அந்த ஆல்பம் நாங்க இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் விக்கிரகம்லாம் இல்ல சான்ஸ் கிடையாது பிரபு, இல்ல பிரபு நாங்க விக்கிரகம்லாம் சும்மா சாதாரணமே இப்போ இந்த படத்தை வச்சு கும்பிடலாமா பிரபு, கிருஷ்ண படம் ராதே கிருஷ்ண படம் அதான் பிரபு கேட்டேன், வேற ஒண்ணு விநாயகரை பத்தி சொல்லும் போது அந்த செய்தியை சொன்னீங்க பிரபுஜி, அதான் பிரபுஜி சொன்னேன் அதான் கேட்டேன், அதாவது வந்து நம்ம போட்டா வந்து கிருஷ்ண போட்டா வந்து விக்கிரகம்தான் ரொம்ப இது உண்டு, சும்மா சாதாரண போட்டாலாம் வச்சு கும்பிடுறது வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லியிருந்தீங்க, அது சரியா எனக்கும் புரியல, திரும்ப கேட்டேன் பிரபுஜி மன்னிக்கவேன் பிரபுஜி. தெரியல, மேபி விக்கிரகங்களை வழிபாடு செய்யணும் அப்படின்னா பிராமண தீட்சை வாங்கி இருக்கணும், அதுக்கான வழிமுறைகள் எல்லாத்தையும் கடைபிடிக்கணும், இல்லாத பட்சத்துல பகவானுடைய படங்கள் வச்சு நம்ம எளிமையான வழிபாடு ஈடுபடலாம், அதுவே போதுமானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி பிரபுஜி, அதான் பிரபுஜி திரும்ப கேட்டுக்கிறேன், மன்னிக்கவும் பிரபுஜி, ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, நன்றி ஹரே கிருஷ்ணா. சாட்ல ஒரு க்வெஸ்சன் வந்திருக்கு, இந்த மாதிரி பாகவதம் கீதை அப்படிங்கறதா உயர்ந்த புஸ்தகமா இருக்கிற பட்சத்துல ஏன் நம்மளுடைய கல்வி வழிமுறைகள்ல இதை முதன்மையா சொல்லி கொடுக்கறது கிடையாது, இது எப்படி நம்ம இந்த நிலையை மாற்றுவது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, பட் எந்த அளவுக்கு வந்து இந்த வழியில வந்து இதை செயல்படுத்த முடியும் தெரியல. சில பிரபுபாதர் உடைய வழிமுறை தான் இந்த வர்ணாசிரமம். ஸோ பக்தர்கள் முதல்ல இதை தீவிரமாக எடுத்துக்கிட்டு இதுக்கு எவ்வளவு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ ஒத்துழைப்பு கொடுத்து அவங்கவுங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் முதல்ல, அப்புறம் பிரச்சாரம். ஸோ நீ கோயிலுக்கே வர முடியாமல் போயிட்டுருக்கு, ஆனால் ஃபார்மில் பாருங்கள் பக்தர்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, வெளியில் வந்து வரக்கூடாது அப்படின்னா சந்தோஷமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 150 பேர் 200 பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க சின்ன கிராமம் மாதிரி, விவசாயம் பண்ணிட்டு கல்வி கத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தினசரி மங்கள ஆரத்தி 4 மணிக்கு எழுந்து 200 பேர் சேர்ந்து ஆடி பாடி குதிச்சுக்கிட்டு பக்தர்களுடைய சங்கத்திலேயே வாழ்ந்துட்டு எந்த வீட்டுக்கு போனாலும் பிரசாதம் தான், குழந்தைய வந்து இங்க போய் சாப்பிடாது அங்க போய் சாப்பிடாது சொன்ன அவசியமே கிடையாது, அப்படி சில சமயம் சொல்றதே கிடையாது, அது வேற விஷயம். ஸோ இந்த மாதிரி பக்தர்கள்லாம் வந்து ஓகே லாக்டவுனா அன்லாக்டவுனா வாட் எவர் இட் இஸ் அவங்களுக்கு ஒரே வாழ்க்கை தான், ஒரே இடத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க, வெளில போகணும் அவசியமே இல்லை.
சாப்பிட்றதுக்கு சாப்பாடு உற்பத்தி செஞ்சுக்கிறோம், உடுத்திக்கிறதுக்கு உடை உற்பத்தி செஞ்சுக்கிறோம், தங்கறதுக்கு எளிமையான வீடு. ஸோ பல விதத்திலுமே வந்து குருகுலத்திலிருந்து மாணவர்கள் கல்யாணம் செய்துட்டாலும் அவங்களுக்கான வாழ்க்கை வழிமுறைகள் வர்ணாசிரம தர்மங்கள்லையும் சரி நம்முடைய வழிமுறைகள்ல எதிர்காலத்தை பாதுகாத்தும் வழிமுறைகள் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், நம்ம வந்து டீட்டெயிலாக நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து கேட்டுக்கலாம், இல்லை இன்னொரு கிளாஸ் நம்ம இன்னும் டீட்டெயிலாக நம்ம பேசலாம். சத்யமூர்த்தி பிரபு வேற ஏதாவது குவஷன் இருக்கா? ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள்? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. தயவுசெய்து தொடர்ந்து சில பிரபுபாதருடைய புஸ்தங்கள் படிங்க. இந்த கொரோனா காலத்திலயுமே வந்து நம்ம பிரபுபாதர் சொன்னது, அப்போ சொல்லிட்டு போனார் பிரபுபாதர் அதெல்லாம் வந்து இப்போ நடக்காது இல்லை சாத்தியம் இல்லை அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படணும். ஏன்னா அது முடியாது அப்படிங்கிறதுனால தான் நிறைய பேர் இந்த முயற்சியிலே ஈடுபடுறது கிடையாது. சில விஷயங்கள் நல்லா இருக்கு பிரபு, ஜபம் பண்ணா படிக்கலாம், பட் ஆனா இந்த வர்ணாசிரமம் குருகுலம் குறைந்தபட்சம் அதை செய்யறவங்களுக்கு நம்ம அவருடைய உதவியை செய்தா கூட நம்மளால செய்ய முடியலனாலும் இந்த முயற்சியில் ஈடுபடுற பக்தர்களுக்கு உங்களுடைய உதவியை செய்யுங்க எப்படி முடியுமோ, அது மூலமாக நீங்களும் முன்னேறலாம். ஸோ பிரபுபாருடைய உபன்யாசங்கள் தினசரி கேளுங்க, ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சாரணம் செய்யுங்க, நம்மளுடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. ஹரே கிருஷ்ண கிருந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.